நூறு ஆசல் உருவாக்கணுங்கிற நோக்கம். இது சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணியாச்சு, எல்லா பல்கலைக்கழகத்தும் கடிதம் அனுப்பிச்சாச்சு. இந்த மாதிரி மனிதன் வந்து இயற்கை சக்தியில் வாழ முடியும், பசி தாகத்தை முறையாக கட்டுப்படுத்தி இயற்கையினுடைய துணை இல்லாமல் விண்வெளியினுடைய துணையில் வாழ முடியும் அப்படின்னு அவர் கருத்து வந்தாச்சு. அவர் ரிசர்ச் பண்ணி பார்த்தாச்சு எல்லாருமே இது கரெக்டாக வருது அப்படின்னு. குறிப்பாக நாசாவெலாம் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டான், அவன் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டான். ஸ்பேஸ் ட்ராவல் போகிறப்ப இந்த மாதிரி ஆளுகள் நிறைய வேணுங்கிறான். அதை இந்தியா பார்த்து சொல்கிறேன், இந்தியாவிலேருந்து நிறைய பேர் எங்களுக்கு வரணும், எங்களுடைய விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு வந்து எங்களை விண்வெளி துறை வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும்ன்றலாம் அதில் சொல்லியிருக்கான். எதிர்காலத்தில் நாமெல்லாம் விண்வெளி ஆளுகளுக்கு நம்ம பயிற்சி கொடுக்க போகிற மாஸ்டராக வரப்போகிறோம். அது நல்ல ஒரு சங்கமம்னு ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி வச்சிருக்காரு. அவர்கிட்ட ஐயா மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை சொல்லணும். அதே மாதிரி மயிலாடுதுறையிலிருந்து வந்திருக்கார், அவருக்கு இந்த வாய்ப்பை சொல்லணும். இதை பாருங்க, யோக மருத்துவம்னு என்ன, அதான் கேள்வி. யோக மருத்துவம்னு என்ன பாருங்க, தலைப்பு யோக மருத்துவம் இந்தியாவில் முதல் முறையாக விண்வெளி மருத்துவம் சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா அட்டாங்க யோகம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா சங்கத்துக்கும் போயிருப்பீங்க, யோக மன்றங்கள், அப்புறம் வள்ளலார் மன்றம், வேதாத்திரி மன்றம், அப்புறம் இந்த வாழ்க வளமுடன் எத்தனையோ மன்றத்துலையும் போயிருப்பீங்க. இந்த 4 செய்தி 8 செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இஎம்எம் நியமம் மாதனம் பிரணயமம் பிரத்யாகாரம் தாரண தயானம் சொல்லி சொல்லியே எல்லா காலத்தை ஓட்டிட்டு போயிட்டாங்க இல்லையா. ஆனால் சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நியமத்தில் 2வது இது ரொம்ப முக்கியமான, அது யாரும் இந்தியாவில் செய்யறதில்லை. ஏன்னா பசி தாகத்தை முறையாக நிறுத்த கற்றுக்கொண்டவங்க தான் சொல்ல முடியும். பசிதாயத்து முறையாக நிறுத்து கட்சி கழிவு கட்சி இயற்கை சக்தியில் யார் வாடாலும் அவங்க தான் சொல்ல முடியும், அல்லது அது நோக்கி போறவங்க தான் சொல்ல முடியும் இல்லையா. ஆக அதை கத்துக்கிறது ரொம்ப சாதாரணம், ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். அதை எளிமையாக நாம் உடம்பு உணவு பழக்கத்தை மாற்றிக் கொள்கின்ற பொழுது நாம் அந்த 6 மாசத்துல அந்த இயற்கை சக்தியில் வாழ்ற மாதிரி தகுதி பெற்று விடுகிறது. நிறைய தினி மூப்பு பின்னி சாக்காடு போய் செல்கள் அழுகாத டீகம்போசிங் மெட்டீரியல் இல்லாமல் மெட்டபாலிசம் கண்ட்ரோல் ஆகுது, எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான நன்மைகள் ஒரு சிறு மாற்றத்தில் வருகிறது. இதுதான் இயற்கை கொடுக்குற மிகப்பெரிய விஷயம். இந்த தாய் வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, தன்னை அழிந்தாலும் மனிதனுக்கு மூளை கொடுத்துருக்குது. மூளை இருந்தால் தான் நம்ம சிந்திக்க முடியும், மூளை இருந்தால் தான் நம்ம செயல்பட முடியுங்கிறனால தான் வந்து இயற்கை நமக்கு என்ன பண்ணுது, அறிவை கொடுத்துருக்குது. ஆக இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 பேர் இருக்கிறீங்க, 50 பேர்த்துக்கும் சிறப்பான மூளையை கொடுத்துருக்குது. அதை மூளை நம்ம பயன்படுத்தணும், அதன் பயன்பாடு எல்லையற்றது. அந்த தொடக்கத்தோடு பாருங்கள், யோக மருத்துவம் என்றால் என்ன. இந்த யோக மருத்துவங்கிறது ரத்தத்தையும் பெருங்குடலையும் தகுந்த உணவு முறையில் சுத்தம் செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா இயற்கை உணவு தான் நான் சொல்கிறேன். இந்த இயற்கை உணவை வைத்துக்கொண்டு எப்படி சுத்தம் செய்யறது, இயற்கை உணவு சாப்பிட்டுட்டு வாழ்றது என்பது வேறு, இயற்கை உணவை வைத்துக்கொண்டு எப்படி சுத்தம் செய்தல் அப்படிங்கிறது பேர். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே தான் மருந்து மாத்திரை அடிக்காத இடம் நான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சது இங்கே தான் மருந்து மாத்திரை இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு இயற்கை உணவுங்கிற பேரில் எல்லாமே மருந்து மாத்திரை அடிச்சு தான் வருது. அதை சாப்பிட்றனால பிளட்டில் யூரியா அதிகமாகும், யூரிக் ஆசிட் அதிகமாகும். ஆக மருந்தடிக்காத அல்லது மருந்தடிக்காத யூரியப்பட அந்த இயற்கை உணவுகளை வைத்துக்கொண்டு தான் நான் முன்னேற வேண்டும். ஆக அதுக்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் அந்த பின்னாடி விரிவாக சொல்கிறேன். இப்ப நான் சுருக்கமா சொல்லுவேன், 45 நிமிஷம் முயற்சி பண்றேன். ரத்தத்தையும் பெருங்குடலையும் தகுந்த உணவு முறையில் உள்தூய்மை செய்து சளியும் நச்சுத்தன்மையும், மனிதனை பிடிச்சி ஆட்டாட்டு ஆட்டுறது சளி நச்சுத்தன்மை தான். அது பிறவில ஏற்பட்ட சளி, நம்மளோட பழக்க வழக்கத்தினால அந்த சளி நம்ம என்ன பண்றோம், கூட்டிக்கிறோம். நச்சுத்தன்மை நீக்கி எந்த நோயும் இருக்கின்ற தன்மை பெற்று தானும் தன் சந்ததியும், நீங்கள் மட்டுமல்ல உங்கள் சந்ததியும் நிலைத்து வாழும் நிலைக்கு உயர்த்தும் கலை தான் யோக மருத்துவமாகும். நீங்களும் 100 ஆண்டு வாழ்வீங்க, 200 ஆண்டு 300 ஆண்டு வாழ்வீங்க, உங்கள் மகனும் வாழ்வான், உங்கள் பேரப்பிள்ளைங்க வாழ்வான்னு அர்த்தம். அதுதான் யோக மருத்துவம்னு அர்த்தம். அந்த யோக மருத்துவம் என்பது தன்னுடைய வயிற்று இருக்கிற இந்த உடம்பில் இருக்கிற சளியும் நச்சுத்தன்மையும் தகுந்த உணவு முறையின் மூலமாக ரத்தத்தையும் பெருங்குடலையும் சுத்தம் செய்கின்ற பொழுது உங்கள் உடம்பு சரியற்ற தேகமாக, காயகல்ப உடலாக இல்லையா, திவ்ய தேகமாக, புழுக்காத தேகமாக மாறிவிடுகிறது. இதுதான் அந்த காயகல்ப தேகம் பொருள். ஆக அடுத்தது பாருங்க, கீழே உடலுக்கு ஏன் நோய் ஏற்படுகிறது அந்த கேள்வி. இது வரைக்கும் யாரும் சிந்திக்காதுன்னு நினைக்காதீங்க, ஏற்கனவே திருவள்ளுவர் சிந்திச்சு வச்சிருக்காரு. திருவள்ளுவர் தான் அழகாக சொன்னார் நோய் இப்படி வருது அப்படின்னு. இந்த மாதிரி இயற்கையில் ஏற்படுகிற நோய் தான், அதை எப்படி தீர்ப்பது அப்படிங்கிறது அந்த பதில் அவரும் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் சொல்ல போகிறேன். இப்போ ஏன் நமக்கு நோய் ஏற்பட்டதுன்னு கேட்டால், பிறக்கிறப்ப நமக்கு எல்லாருக்கும் அஞ்சறிவு தான், ஆட்டுக்கு அஞ்சறிவு தான், மனுஷனுக்கு அஞ்சறிவு தான். ஆடும் தாய்ப்பால் விரும்பி விரும்பி குடிக்குது, ஆனால் ஆடு மட்டும் என்னென்னா பிறந்தோன்னே எந்திரிச்சு ஓடிடுது, அதான் நமக்குள்ள வித்தியாசம். நாமளும் பசியோட தான் பிறந்தா, அசைவ உணவுக்காரனோட தான் பிறந்தோம், அதான் முக்கியமானது. பிறக்கிறப்ப எல்லாரும் அசைவ உணவு தான், ஐந்தறிவோட தான் பிறந்தோம் இல்லையா, பசிங்கிற கொடுமையான நோயோட தான் பிறந்தோம். அதற்கப்புறம் நடக்கிறதுக்கு 1 ஆண்டுகள் ஆகிறது இல்லையா, 6ம் அறிவு வளர்கிறது, அப்புறம் 7ம் அறிவு என்கிற இயற்கை சக்தியில் வாழுகின்ற கல்வி நமக்கு வேண்டும். அதாங்க இப்போ கல்வி என்பது கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை. அப்போ எந்த ஒரு கல்வியை கற்றுக்கொண்டாலும் எத்தனை ஆண்டு பூமியில் வாழ்றீங்க அது வரைக்கும் துணை செய்யணும், அதுதான் கல்வி. இப்போ படிக்கிறதுக்கு நமக்கு துணை செய்கிறது இல்லையா, ஆகோ துணை செய்கின்ற கல்வியை தான் நாங்கள் கொண்டு வரோம். அது ஆராய்ச்சி பண்ணி, அதாவது ஒரு கருத்தை சொல்வதுக்கு முன்னாடி நாங்கள் 100 முறை செஞ்சு பார்க்கணும்.
ஒரு ஒரு சாதாரண உணவை சாப்பிடுகின்ற பொழுது 100 முறை செஞ்சு பார்த்து அதில் 100 முறை சரியா வருதான்னு பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்லித்தரணும். அதுதான் ஆசிரியர் கடமை. ஆசிரியர் தவறு செய்தால் 1000 தலைமுறை பாதிக்கும். ஆக இப்படித்தான், படித்தவன் பாவம் செய்தால் ஐயோ என்று பாவான், இனி பாவம் செய்ய முடியாது. ஏன்னா 942வது குறளும் 941வது குறளும் 260வது குறளும் அடிப்படையில் தவறு இழைத்து விட்டார்கள். நமக்கு முன்னாண்டு இருந்தால் 1000 ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த அறிஞர்கள் தப்பு பண்ணிட்டாங்க. ஆக இனிமேல் நம்ம தப்பு செய்ய முடியாது. 2000 ஆண்டுக்கு முன்னாண்டு எழுதப்பட்டதை 1995 ஆசிரியர் கண்டுபிடிச்சார். ஆக 2000 ஆண்டுக்கு அப்புறம் திருவள்ளுவர் சொல்லக்கூடிய அந்த கருத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடியுது. ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது சரியா வந்துருச்சு. அப்போ அதையும் தொடர்ந்து நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறது உண்மையா அப்படின்னு அப்படிதான். அப்புறம் அதுக்கப்புறம் தான் வெளியே பேச ஆரம்பிச்சேன், மனிதன் உணவு இல்லாமல் வாழ முடியும். உணவுன்னு என்ன? பசி தாகத்தை கட்டுப்படுத்துறதா, வேற ஒன்றும் இல்லை. எனர்ஜி என்பது வேறு, உணவு என்பது வேறு. ஆக சக்தியின் மூலமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியுங்கிறதான். அதை பிறக்கிறப்ப 5 வரி கூட பிறந்தேன், முக்கியமாக கவனிங்க, 5 வரி கூட தான் பிறந்தேன். செரிமான நீர், இந்த வாதம் பித்தம் சளி, அதாவது இந்த வாத பித்தம் சளி தான் அடிப்படை நோய் என்று சித்தர்கள் சொல்லி வச்சாங்க. நல்ல வேலை எழுதிட்டு போனங்கன்னு தப்பிச்சுது. சித்த மருத்துவத்துக்கு அடிப்படையாக இருந்தது இந்த வாதம் பித்தம் கபம் என்கிற 3 வகையான நோய்கள் தான் அடிப்படை அப்படின்னு சித்த மருத்துவத்துக்கு அடிப்படையை வச்சுட்டு போனாங்க. அது சொன்னங்காட்டி தான் எங்களுக்கு, அந்த சொன்னங்காட்டி நான் டக்குன்னு அதை பிடிச்சிக்கிட்டேன். அதைத்தான் இன்னொரு ஜெர்மன் நாட்டு அறிஞர் வந்து சளிதான் மனிதனுடைய அடிப்படை நோய் எழுதினார். அவர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா டாக்டர் அர்னால்ட் ஹிலர்ட். இவரே தான் எங்களுக்கு மிகப்பெரிய சயின்ஸை கொடுத்தவர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 75 விழுக்காடு நாங்கள் பேசுகின்ற அனைத்து செய்தியுமே 75 விழுக்காடு இவர் கொடுத்த சயின்ஸ் தான். அதுக்கப்புறம் தான் ஒரு 15 விழுக்காடு தான் திருவள்ளுவர் கொடுத்த சயின்ஸ். அப்புறம் திருமூலர் ஒரு 5, அப்புறம் 15 ஒரு 2, அப்புறம் இந்தியாவுக்கு அத்தனை நூல்கள் ஒரு 0.5%. ஆக பார்த்தீங்கன்னா 75 இவர் தான் கொடுத்தார். அப்புறம் கடைசியில் பார்க்கும் பொழுது எல்லாமே தமிழ்நாட்டில் இருந்திருக்குன்னு தெரிய வருது. அதுக்கு என்ன பண்றது, கண்டுபிடிச்சவன் கடைசி பிராக்டிஸ் இருந்து எல்லாம் விட்டு போச்சு. எல்லாம் இருந்தது தமிழ்நாடு, பின்பு புல்லாங்கிறது பிற்பாடு என்று ஒரு பாவேந்தன் சொல்லுவான். ஆக எல்லா கலைகளும் பிறந்த நாடு, ஆனா நாசமா போச்சு காரணம் அந்த மனப்பாட கல்வி முறை தான். அந்த மனப்பாட கல்வி தூக்கி எறியணும். இப்ப எம்புள்ள கூட மனப்பாட கல்வி தான் படிச்சுட்டு இருக்கு. இனிமேல் இந்த கல்வியை தூக்கி எறியணும்னா அனைவரும் சித்தர்களாக மாற வேண்டும். இதெல்லாம் ஒழுங்கா கொழுந்து பத்து, ஒழுங்கா குழந்தை பெற்றுக்க முடியும். நானே ரிசர்ச் பண்ணி பார்த்தேன், ஒழுங்கா குழந்தை பெற்றுக்கிட்டேன், ஒழுங்கா ஆரோக்கியம் இருக்கிறேன். இன்னைக்கு என்னால வந்து எவ்வளவு வேலையும் என்னால கடுமையா செய்ய முடியும். எனக்கு பசி தாக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிருக்கு, அவ்வளவுதான். உணவு ஒரு பிரச்சனையே அல்ல. ஆக அப்படி மாறினால்தான் நம்ம உணவுல இருந்த சைட முடிஞ்சு தப்பிக்க முடியும். ஆக பிறக்கிறப்ப 5 வரி பிறந்தோம் இல்லையா, மீண்டும் செய்திக்கு வாங்க. அந்த பிறக்கிறப்ப அந்த வாத பித்தங்க சரிநீர் இருக்கு இல்லையா. மனிதனுடைய பல்வேறு உணவு பழக்கத்தின் காரணமாக மீண்டும் மீண்டும் என்ன பண்றேன், அந்த வாதம் பித்தம் சளி வந்து தூண்டி 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 விட்டு கடைசியில் என்னன்னு கேட்டீங்கன்னா, சளியும் ரத்தமும் கெட்டு, அதாவது ரத்தமும் குடலும் கெட்டு போய் உடல் விஷத்தன்மை அடைந்து உயிராக பிரிந்து விடுகிறது. எது? உணவு பழக்கத்தின் காரணமாக 5வது ஏற்பட்ட இந்த வாத பித்தம் சளி என்ற காரணத்தினால. உணவு பழக்கத்தின் காரணமாக எல்லாமே உணவு பழக்கம் தான். எல்லாமே நீங்க எல்லாமே டோட்டலா எல்லாமே பொதுவா சொல்றேன், பிரிச்சு பார்க்காம பொதுவா சொல்லணும் இல்லையா. அந்த பழக்கத்தை சொன்னா இந்த பழக்கத்தை சொன்னா வருத்தப்படுங்கனால மொத்தமாக எல்லா பிறக்கும் பொழுது எல்லாரும் ஏதோ ஒரு பழக்கத்தை பின்பற்றி தான் வாழ்றாங்க. எல்லா பழக்கமுமே வாதத்தையும் பித்தத்தையும் சளியும் அதிகப்படுத்தும். ஏன்னா அது தேவையற்ற பகுதியாக இருக்கிறது. ஒட்டுக்குடலுக்கு அடுத்தபடியாக நமக்கு மாற வேண்டிய பகுதி தொடர்ந்து முயற்சி செய்தால் ஊழையும் முப்பக்கம் காண்பார், உழைவின்றி தாளாது உயர்த்தவனார் இல்லையா. ஆக அந்த ஊழையும் வளைத்து விடலாம் அப்படிங்கறதான். தொடர்ந்து முயற்சி செய்கின்ற பொழுது உன் நோய்கள் குணமாகி விடுகிறது. அந்த நோய் குணமாக அப்படிங்கிறத பத்தி தான் அது விரிவா போகு இல்லையா. அதை நம்ம சொல்வதற்கு நேரம் இப்ப இல்லை. ஆக அந்த தொடர்ந்து அந்த உணவு பழக்கத்தின் காரணமாக உங்கள் உடல் ஏற்பட்ட அந்த ஜீரண நீர், தொடர்ந்து வாதம் நீரும் பித்த நீர் அதிகமாகி உடலும் குடலும் ரத்தம் எல்லாம் இருக்கிற கெட்டு போய் விஷத்தன்மை அடைந்து நச்சுத்தன்மை அடைந்து உடனே உயிரடத்தான எழுதி போயிருது. ஆக உயிர் உள்ள இருக்கத்தான் பாக்குது. எப்ப போகுது? அந்த விஷம் அடைகின்ற பொழுது அது வெளியே போயிருது. மனம் என்ற உயிர் வெளியே போயிருது இல்லையா. இதுல பாருங்க, இது ஒரு சுருக்கமான செய்தி. இன்னொரு செய்தி நான் சுருக்கமா சொல்றேன், நீங்க டக்குன்னு இது புரிஞ்சுக்கிறீங்களான்னு பாக்குறேன். பாரு, நேற்று எழுதுன இந்த செய்தி இப்ப நான் பேசுறது கிட்டத்தட்ட 10 நிமிஷம் பேசியிருக்கேன். 1 நிமிஷத்துல சொல்றதுக்கு நான் முயற்சி பண்றேன். அதாவது யோக மருத்துவம், இதுக்கு பேரு உள் தூய்மை உணவு முறை பேர், இன்டர்னல் கிளீனிங் ப்ராசஸ் பை யோகா மெத்தடாலஜின்னு பேர். இன்டர்னல் கிளீனிங் ப்ராசஸ் பை யோகா மெத்தடாலஜி பை ஃபுட்டு, நேச்சுரல் ஃபுட் இல்லையா. இயற்கை உணவு ஏற்றுக்கொண்டு உள் தூய்மை எப்படி செய்வது? இயற்கையான தூய்மையா இருக்கணும். மருந்து மாத்திரை அடிக்காது, கீரையான கூட மருந்து மாத்திரை அடிக்கூடாது, யூரியா போடக்கூடாது இல்லையா. தண்ணி ஆற்று தண்ணி தான். இதை வச்சுக்கு, இதை புரிஞ்சுக்கங்க. இதான் செய்தி சொல்ல போறோம். மனசுல முடிஞ்சு எழுதி வச்சுக்க, ரெக்கார்ட் பண்ணுங்க. யோக மருத்துவத்தின் 8 நிலையில் 2வது நிலையான நியமத்தில் முதல் விதியான உள் தூய்மை என்பது பசி தாகத்தை கட்டுப்படுத்தி உடல் வெப்பத்தையும் உடல் எடையையும் சீராக வைத்திருக்கும் பயிற்சியான காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அறிந்து எண்ணெய் போல. அதுக்கு தனி பயிற்சி வச்சிருக்க போறேன். இனிமேல் மருந்து அருந்திருக்கு யாருக்கு தெரியல, யாருமே மருந்து அருந்துறது இல்லைங்கிறது உண்மை இல்லையா. நீரை மருந்தாக அருந்தி எண்ணெய் போல, இவ்வளவுதான். ஆக அருந்தி
வேண்டிய மருந்து மாலை ஒரு வேளை மட்டும் வேண்டிய அளவுக்கு வேக வைத்த காய்கறி அல்ல கீரைகளை மலச்சிக்கல் நீங்குவதற்கு உண்டு வந்தால் 6 மாதத்திற்குள் படிப்படியாக உடல் மற்றும் மனம் தொடர்பான அனைத்து நோய்களும் நீங்கிவிடும். இந்த முறைக்கு பேர் தான் யோக மருத்துவம் எனப்படும். இதுவே திவ்ய தேகம், புழுக்காத தேகம், சளியற்ற தேகம், பசியற்ற தேகம், நோயற்ற தேகம் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் காயகல்பம் எனப்படும். இதுதான் சுருக்கம். சரி, இதுக்கு அடிப்படை என்ன? ஆக ஒரு செய்தி சொல்றாரு டாக்டர் அர்ணாலட்டர். என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, இவர் தான் சொல்றாரு. அதாவது ஆரோக்கியம் என்பது பார்த்து ரெண்டு புத்தகம், ஒன்னு கருத்து, ஒன்னு நூல் அறிமுகம். இந்த நூல் அறிமுகத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 32 நூல்கள் வேர்ல்டு ஃபேமஸ், 32 நூல்கள் என்ன சொல்லுது அதை பத்தி எக்ஸ்ட்ராக்ட். அதை பத்தி எங்க சொந்த அனுபவத்தில் ரெண்டு போட்டிருக்கு இல்லையா. எங்க சொந்த அனுபவம் ரெண்டு விழுக்காடு இருக்கு, உலகத்தினுடைய அனுபவம் தான் 98 விழுக்காடு இருக்கு. ஆக இந்த புத்தகத்து வாணியில கிட்டத்தட்ட 32 நூல்களுடைய சாரங்கள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிருக்கோம். அதாவது 2002 முதல்ல போட்டிருந்த புத்தகம், அப்போ ஒரு 100 ரூபாய்க்கு வித்து புத்தகம், வெறும் 50 பக்கத்துல இருந்து அப்படியே டெவலப் ஆகி கிடைச்சி 200 பக்கம் வந்தாச்சு. கையில தான் தயாரிக்கிறேன், எதுவுமே மிஷின் தயாரிப்பு இல்லை, கையில தான் தயாரிக்கிறேன். முக்கியமான 4 செய்தி. ஆரோக்கியம் என்பது அதாவது உங்கள் ஆரோக்கியம் என்பது, இப்ப எல்லாரும் ஆரோக்கியம் விரும்புறீங்க இல்லையா, உங்கள் ஆரோக்கியத்திற்கும் உணவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. உங்கள் ஆரோக்கியத்திற்கும் உணவுக்கு எந்த தொடர்பு? நான் சொல்ல, இவர் சொல்றாரு. வெள்ளக்காரன் சொன்னா தான் நம்புவீங்க இல்லையா, நான் சொன்னா நம்ப மாட்டேங்க இல்லையா. இப்ப நான் லைவா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், எனக்கு ஆதாரங்கிறது தேவையில்லை, எனக்கு பசி தாகங்கிற வாதவித்தை சரி முறையாக நிறுத்தி கொண்டேன், அவ்வளவுதான். என் நோயை நான் குணப்படுத்தியிருக்கேன், உணவு மேல எனக்கு எந்த விருப்பு கிடையாது. எதை நிறுத்தியிருக்கேன், என்னோட உணவை நான் நிறுத்தல. நான் எதை குணப்படுத்தியிருக்கிறேன், வாதம் பித்தம் கபம் என்கிற 5வது விருப்பிட்ட பிரச்சனை. அந்த பிரச்சனையை 6 அறிவின் மூலமாக ஏன் எதற்குன்னு கேள்வி கேட்டு இயற்கை சக்தியில் வாழ்றதுக்கு நான் முன்னேறிட்டு இருக்கிறேன். ஆகினாலும் இந்த உணவு பழக்கத்தை விட்டுட்டேன். இந்த உணவு பழக்கம் எனக்கு தேவையில்லை, நான் மாறிடுச்சு என்ற உடம்பு. நான் நீண்ட காலம் 100 நாட்கள் இருந்தாலும் கூட எனக்கு உணவு தேவையற்றதாக மாறிவிடுகிறது, எனக்கான சக்தியை அதுக்கு வழங்கி கொண்டே இருக்கிறது. அதுதான் விஷயம். அந்த விஷயத்தை மட்டும் தான் சொல்லப்படுறேன் 2 செய்தி. அதில் அதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த புத்தகத்தில் ஒரு 200 பக்கத்தில் ஒரு 7 பக்கம் ரொம்ப மிக 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 முக்கியமான பக்கம், அவர் கூட யாரோ ஒருத்தர் வாங்கினார் அப்படி எழுதி குடிச்சு முதல்ல இதை படிங்க அப்படின்றான். அந்த படிச்சுட்டாவே உங்களுக்கு அவேர்னஸ் வந்துடும். அதுதான் ஆராய்ச்சிங்கிறது, எப்பவுமே பின்விளைவே இருக்கக்கூடாது. எந்த சைடு மறைக்க கூடாது, படித்தவனுக்கு பின்விளைவு வரக்கூடாது, எதையும் மறைக்கக்கூடாது. திறந்த புத்தகமாக கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், திறந்து மனது திறந்த புத்தகமாக இருக்க வேண்டும், கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். எதை செஞ்சாலும் சைடு எஃபெக்ட் வரக்கூடாது, செலவும் வரக்கூடாது, செலவும் வரக்கூடாது, சைடு எஃபெக்டும் வரக்கூடாது. அதான் 5 கோடியில் தீர்க்க முடியாததை நாங்கள் 500 ரூபாயில தீர்க்க முடியும்னு நினைக்கிறேன். இல்ல நான் சொல்ற செய்தி காதல் வாங்கிட்டு போட்டு நீங்க செய்ய முடியும் இல்லையா. அதனால உங்க சாமர்த்தியத்தை பொறுத்தது. ஆசிரியர் இல்லாமையே கலை கற்றுக்கிட்டோம், ஆசிரியர் இல்லாமையே கலையை கற்றுக்கொள்ளலாம், நல்ல ஆசிரியர் இல்லாம கற்றுக்கிட்டோம். புத்தகத்தை வாங்கினதோடு சரி, அவர் நேரில் சந்திக்கவே இல்லை. அப்புறம் பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் சொன்னேன் அவர்கிட்ட, இப்படி பயிற்சி பண்ண அப்படின்னு. அவர் தான் உண்மை, நீ செஞ்சிட்டு இல்லை, தைரியம் தைரியம் தான் புருஷா திரும்பாங்க, ஆம்பளைக்கு முண்டு பொம்பளைக்கு முண்டு. ஆக அவர் முதல் முதல் ஒரு அடி அடிக்கிறார். இதுல வந்து சில பக்கங்கள் இருக்கு, அதாவது மூக்கஸ்லஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அருமையான நூல், பல நூல் எழுதியிருக்காரு டாக்டர் அர்னால்ட் கிரேட், பல நூல் எழுதியிருக்காரு. அதுல முக்கியமான 2 நூல் இருக்கிற சாரத்தை மட்டும் எழுதியிருக்கோம். அது போக பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்தில் பாத்தீங்கன்னா 80 விழுக்காடு பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் வந்துகிட்டே இருப்பார். ஏன்னா திருவள்ளுவர் தான் சாத்து சாத்தன் சத்திர எல்லாத்தையும் புழிஞ்சு ஜூஸா கொடுக்குறாரு. அப்புறம் தான் புரிஞ்சது திருவள்ளுவர் சாதாரண மனிதர் இல்ல, அவர் மிகப்பெரிய யோகினுங்களை அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டார். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த பட்டியலும் அவர் கிடையாது, எந்த யோகி பட்டியலும் கிடையாது, புலவர் பட்டியலும் கிடையாது. ஆனா அவரை தனித்தேங்கிற ஒரு பெரிய சிவம் சொல்றாங்களே, தனித்தேங்கிற தன்மையோட தான் திருவள்ளுவர். அவர் கொடுத்த தைரியத்தில் இப்ப நண்டு பேசிட்டு இருக்கிறேன். யார் வேணாலும் எப்பவும் எந்த யூனிவர்சிட்டி இனி ரிசர்ச் பண்ணல. அவர் சொல்றாரு, விட்டலிட்டி டஸ் நாட் டிபெண்ட் டைரக்ட்லி அண்ட் பிரைமரி அப்பான் ஃபுட். ஆரோக்கியம் என்பது நேரடியாகவும் முதன்மையாகவும் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல, பட் தி ரேதர் ஃப்ரம் தி ஃபேக்ட் ஆஃப் ஹவு ஃபார் ஹவு மச் தி ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஹியூமன் என்ஜின் இஸ் அப்ஸ்ட்ரக்டட் அண்ட் கொலாப்ஸ்ட் அப் மூக்கஸ் அண்ட் டாக்ஸ்மியாஸ். எந்த அளவுக்கு சளியாலும் நச்சுத்தேன்மையாலும் அடைபட்டு தடைபட்டு இருக்கிறதோ அந்த அளவுக்கு இந்த உடல் இயங்குங்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதாவது என்ன தமிழ சொல்ல போனா, நேரடியாகவும் மறைமுகமாகவோ உங்கள் ஆரோக்கியம் என்பது இன்னும் ஆரோக்கியத்தை பொறுத்தது அல்ல, ஆரோக்கியத்தை பொறுத்தது அல்ல. ஆக உங்க ஆரோக்கியத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. இது மண்டல் நல்லா வாங்கிக்கிங்க, அதை பெஸ்ட் புரியுதா. நீ எந்த உணவா இருந்தாலும் சரியே, அந்த உணவு எந்த உணவா இருந்தாலும் சரியே உங்கள் ஆரோக்கியத்தை தராது. ஏன்னா அது போலன்னே வாதத்தையும் பித்தத்தையும் சளியும் தூண்டி விடுகிறது. அப்படின்னா வாதத்தையும் பித்தத்தையும் தூண்டாத உணவு இருக்கா? இருக்கு. அதுக்கு பேர் தான் மூக்கஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம். ஆக சளியற்ற உணவின் மூலமாக நீங்கள் மரணத்தை வெல்ல முடியும், உள் மரணத்தை. வெளி மரணம் விட்டுருங்க, சுனாமி வருது, வெட்டுவு குத்துவு, அதை விட்டுருங்க. அப்ப உள் மரணத்தை, அதை தான் சத்தியம் சொல்வேன் பொய் புகழேன், சொற்சபையில் சொற்சபையில் புகும் திறன் இதுவே அப்படின்னு யார் சொன்னாங்க? வள்ளலார் சொன்னார், இதுதான் மரணமலா பெருவாழ்வு. அப்படின்னா நீங்கள் விரும்புகின்றவரை வாழலாம்,
திரும்ப எத்தனை ஆண்டு, 100, 200, 300, 1000 இல்லையா? இருந்தே நிக்காயத்தை எண்ணிலி கூட ஆண்டுங்கிறான். அது என்ன கணக்கு எனக்கும் புரியல. இருந்தே நிக்காயத்தை எண்ணிலி கூட ஆண்டு, நம்ம 100 வருஷம் ஆளுறதுக்கு எல்லாம் பஞ்சர் ஆகி போகுது இல்லையா? ஆனால் அப்படியே நான் இந்த காயத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும்னு தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா அந்த ஜீரணிங்கிற கடுமையான விச நீரம் நிறுத்திக்கிறோம். தொடர்ந்த பயிற்சியில் ஊழையும் உப்பக்கம் காண்பார், உழவின்றி தாளாவிட்டவர் இல்லையா? அதாவது ஊழல் வந்து மிகப்பெரிய வழி தான், ஆனால் ஊழையும் நீங்க முயற்சி பண்ணா அழகா பார்த்து விடலாம் என்று பொருளாகும் இல்லையா? ஆக ஊழிப்பெருவில யாவுல மிகப்பெரிய ஆற்றல்ங்கிறாரு. அதை மற்றொன்று சூழலும் தான் முந்திருங்கிறாரு. ஆக சூழ்ச்சியால் வெல்ல முடியாது, தொடர்ந்த முயற்சியால் வெல்ல முடியுங்கிறது தான் கருத்து. ஆக விட்டலிட்டி டஸ் நாட் டிபெண்ட் டைரக்ட் அண்ட் பிரைமரி அப்பான் ஃபுட் பட் ராதர் ஃப்ரம் த ஃபேக்ட் ஆஃப் ஹவு ஃபார் அண்ட் ஹவு மச் தி ஃபங்க்ஷன் ஆஃப் த ஹியூமன் என்ஜின் இஸ் அப்ஸ்ட்ரக்டட் அண்ட் கொலாப்ஸ்ட் அப் பை மூக்கஸ் அண்ட் டாக்ஸினஸ். எதுல குழஞ்சு போகுது, எதுல அடைபட்டு போகுதுன்னா, சளியாலும் நச்சுத்தான் இன்னைக்கு அத்தனை பேருக்கு சளி இருக்கு. சளி இல்லாத யாரும் கிடையாது. எனக்கு தான் கொஞ்சம் அரை முறையும் கம்மியா இருக்கு இல்லையா, பயிற்சி பண்றதுனால இல்லையா? இது ஒரு முக்கியமான செய்தி. இன்னொரு செய்தி பாருங்க, மனிதன் பட்டினால் சாவதில்லை. இது ஒரு முக்கியமான செய்தி. மனிதன் பட்டினால் சாவதில்லை. மேன் டஸ் நாட் டை டியூ டு ஃபாஸ்டிங். மனிதன் பட்டினால் சாவதில்லை. டூரிங் ஃபாஸ்டிங் ரொம்ப முக்கியமானது. டூரிங் ஃபாஸ்டிங் தி பாய்சன்ஸ் இன் த பாடி ஓல்டு மெடிசன் ஸ்டார்ச் ஃபேட் கெட் டெபாசிட் அண்ட் அல்மெட்டீரியல் கெனால் தி பாய்சன் ஸ்லோலி பில்ட்ஸ் அப் அண்ட் கில் ஹிம். அதாவது பட்டினி கிடக்கும்போது என்ன நடக்கிறது அப்படின்ற கேள்வி சொல்றது யாரு? ஒரு வெள்ளக்காரன். நாம இங்க என்ன என்னென்ன வருஷம் பூரா பட்டினி இருக்கிறான். மாகாளியத்தை பட்டினி, அப்புறம் அமாவாசை பட்டினி, அப்புறம் அந்த விரதம், இந்த விரதம், எல்லா விரதமும் இருக்கிறோம் தவிர ஆனால் ஆரோக்கியம் மட்டும் வர்றதே இல்லை. ஏன்னா நம்ம விரதங்கிற பேர்ல கைப்படாத பழங்கள், கைப்படாத காய்கறிகள், கைப்படாத இட்லி தோசை இப்படிலாம் சாப்பிட்டு பண்ணிக்கிற உடம்பு கெடுத்துக்குமே தவிர பட்டினி என்பது அது வெள்ள. நோன்புக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. நோன்புக்கு என்ன இருக்கக்கூடாது? எதுவுமே இல்லாமல் இருக்கிற நோன்பு. இயல்பாகவும் நோன்புக்கு ஒன்றின்மையினர் வள்ளுவரும் சொல்லாத தலைப்பே கிடையாது. இயல்பாகவும் நோன்புக்கு ஒன்றின்மை மடமை மற்றும் பெயலாகவும் பெயர்த்தினர். ஏதாவது ஆசை வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய நோன்பு டோட்டல் என்னாச்சு, முடிஞ்சு போச்சுங்கிற. ஆக உணவின் மேல் அக்கறை இருந்தாவே உன்னை நோன்பு என்ன ஆகி போச்சு, முடிந்து போய் விடுகிறது. என்ன நினைக்கிறான், காலையில விரதம்னா சாயங்காலம் என்னென்ன சாப்பிட நினைச்சானோ அப்ப என்ன நோன்பு டோட்டல் ஃபாயில். இன்னைக்கு என்ன, இன்னைக்கு எல்லா மதங்களுமே காலையிலேயே உணவு, மத்தியாலயம் உணவு, ராத்திரி உணவு. அப்பேருக்கு தான் வந்து பட்டினியை தவிர நினைப்பு எதுல மேல இருக்குது, உணவின் மேலதான் இருக்கு. அப்ப உணவு தான் தெய்வமா கேள்வி. அப்ப அதுக்கு மேல சக்தி இருக்குன்னு சொல்ல வர. அப்ப உணவு என்பது ஒரு கட்டத்துக்கு மேல தேவையில்லை. அப்ப அதான் அவர் சொல்றாரு, ஹியூமன் பாடிஸ் ஏர் மிஷின். நாம ஏறி இழங்கும் இருவாரும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவு 2002 சொல்லியாச்சு திருமூலர். அப்ப ஒத்துக்கொள்ள முடியல. ஆனால் இவர் 1921 வர்றாரு, சொன்னா ஏறுது மண்டையில ஏறுது. வெள்ளக்காரன் சொன்னா மட்டும் மண்டையில் நச்சு நேருது, தமிழன் சொன்னா ஏறதே இல்லை. நம்ம எல்லா கலையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் இல்லையா? அவர் சொல்றாரு, ஹியூமன் பாடிஸ் ஏர் மிஷின் வித் வாட்டர் யூஸ்டு ஏஸ் லூப்ரிகேட் அண்ட் கிளீனிங் ஏஜென்ட். வித் வாட்டர் யூஸ்டு ஏஸ் லூப்ரிகேட்டிங் அண்ட் கிளீனிங் ஏஜென்ட். லூப்ரிகேட்டிங் என்னது? இவ்வளவுதான். ஒரு நாளைக்கு எனக்கு தண்ணி இதுல பாதி இருந்தா போதும். ஒரு நாளைக்கு பிராக்டிஸ் பாடி இது. நாளைக்கு இது பண்ண முடியுது, பிராக்டிஸா வரணும். 6 மாசம் நாமெல்லாம் வந்து 85 நாள் ஆகாரத்தை நிறுத்தினேன், வெறும் 85 நாள். நீங்களாம் முயற்சி பண்ணீங்கன்னா 6 மாசத்துல கொண்டு வரலாம். என்னுடைய ஆசிரியர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 ஆண்டு பயிற்சி பண்ணி சரியா தவறா சரியா தவறான்னு கண்டுபிடிச்சு 1 ஆண்டுல கொண்டு வர முடிங்கிறாரு. நான் சொன்னேன் 85 நாள் முடினாரு. அது உன்னுடைய திறமையினாரு இல்லையா? ஆக தம்மினும் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணியிருக்கலாம். ஆசிரியர் காட்டில் மாணவன் எப்படி இருக்கணும்? மேல இருந்தாத்தே கல்வி. ஆசிரியர் 8 அடி பாண்டா, மாணவர் 4 அடி பாண்டா, அது கல்வியே கிடையாது. ஆக இந்த பாடத்தை நீங்க படித்துக் கொள்றவங்க, நான் 85 நாள் வர்றது, நீங்க தாராளமா 50 நாள்ல கொண்டு வர முடியும் இல்லையா? விட்டு விட்டு செஞ்சாலும் கூட 6 மாசம் நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். 6 மாசம் நீங்க அது இந்த பிராக்டிஸ் இருக்குது. 6 மாசம் நீங்க என்ன மாதிரி ஒரு மருத்துவராக மாற முடியும், அல்லது ஒரு ஆசிரியராக மாற முடியும், அல்லது ஒரு நோயற்ற தன்மையாக நீங்க மாற முடியும். எந்த நோயும் 6 மாசம் குணப்படுத்திடலாம். அது முக்கியமான செய்தி. அப்ப ஆரோக்கியம் என்பது இங்க பாருங்க, புரியுதா? எது கிடையாது தெரியுமா? அது ஆற்று தண்ணியா இருக்கணும், ஃபில்டர் வாட்டரா இருக்கணும். இந்த மாதிரி கிணத்தண்ணியில் ஆகியாகாது. அதெல்லாம் சாப்பிட்டோம்னா நோய் வந்தது தெரியும், அதை வந்து பசியை கட்டுப்படுத்த முடியாது. அதாவது தூய தண்ணீர் ஆற்று நீராக இருக்க வேண்டும். வசதி இருக்கிறவங்க 6 வாட்டர் போட்டுக்கலாம். ஏன்னா அது தூய தண்ணீர் வடிச்சு கொடுத்துருதுல, 4-5 ஃபில்டர் போட்டு கொடுத்துட்றாங்க. இது முக்கியமான செய்தி பாருங்க. ஆக அப்படி இருக்கும்பொழுது ஓல்டு மெடிசன் ஸ்டார்ச் ஃபேட் கெட்
deposited and alimentary canal in the one of Palapadi. Other Mukiman in the one of Palapadi, we should never drink a Kalal Palavagring. Pedir to drink, yeah. Unless in the Chiparin. We call in the Gringa, Palavagringa. Younger than the Pasham Ridima, Tol Kanilrunde, Kanaitilrunde, Kalilrunde, Mukima, Mulilrunde, Yella, Bishop Nerang, other than a drink, Tondavari Sutapatringa. On all Muppati Monady Sutapatana Marandar. And the Muppati Monady, you put Sutapatra, upbringing a rank up Sutaparta, Perta Pertawe, Tana de Pasidag Matrupo, you can practice a day. Tani itu panun sir, enak, year kele, yopuri allah wasiti kuntri beri. Yenda payirchi mula me mani den, ur sinda ma talakka berikte matte kulu mula mak ya, Brahmana mani denak mara mudi ingar den. Aga, nihga miala nari, yala mari menoi ke pora kala mun nering giriche. Ini inda ara mari le priyojiri mela, inda manapar kelbiyo, inda ariu kini vali illa. Utto kondal, uralu manam share dudu dini cingge, ariu kini vali illa, mana dudu vali illa me kuntri beri lah. Aga, apri cingen, arthu kila bangga. Ya pure body, nampaknya. Ya pure body, apa yang mana? In vital condition gara. Adanya apa vital condition kat ini? Nah, free from all waste gara. Udang belai, yang daratulun kalium belai dan lain-lain. Inda udang mana deh? Tanah kita nitrogen yang bende, beli orang nilutuk dengan gara. Ya pure body in vital condition, assimilates the nitrogen for protein making gara. Ipa tawar, beli orang gara nitrogen protein convert pun ramai. Udang mana sih? Mula mula ni ke parut dekat tu kolam. Alah deh, putih itu nilai lama ni parang. Yang kita putih itu jadi parang kat itu. Karena, yang lain orang asil banding tidak mudah. Agar modal modal agak nur asil uru bakar itu, ini plan yang terus. Ini plan kita memang modal modal agak ini pola lah. Indah year ke sektor vali kira, uru nur eleng eleng lagi, nan kuntu orang mudah cipta rada kan. Hari mau kuteran itu, liya. Indah hari mau kuteran mudah agak, berapa kali mudah dalam uru nahl, uru wara nanti mana kelas itu lah mande. Agak uru kereta terpati nama 8 mana ada kelas itu kan, liya. Adalah hilang. Adi pada hilang, indah sehari nana suli irkan. Ini orang lu Sunday malam ada kekala. Ini indah nahl sehari mukiman sehari, indah paper lekar sehari suli irkan. Arnold Legrand beri 46 bagitulah, awalnya mana pelan tu dalir kerana, awalnya lalu seperti tapi kerana abdi kerana, dalir. Kali ini baru point mana soli mudik kerana, ya pure body, act like a plant, and barangnya, assimilates nitrogen to build up protein. Assimilate dengan itu, air lalu diletakkan kerana, ini baru saya soli kerana, ini mana, orang suttaman orang, ini baru rumah aciri, apa le pesan kerana, baru pesan hari, ini oil pulling beri pesan orang, hari mana sih, ingat pointer ni kerana. Irkaran, abang urusai sana, re. The cell gal lalu kerja dulu, abang guru metabolism, liya. Walar matram, apa enna matram? Walar matram, apa? Sirai matram. Walar matram, guru urus panen itu betul betul sirikun. Ada kapra sirai ini juga kerja yang nangga solo baran. Your pure body does not use up and burn up guru. Your suttaman ural urus nalla cell lay, yeri peru, purun dulu urus kerja yang in vital condition guru. Urus anorogi mana nilai? Fahamkan? Enna science ini ki metabolism nurukap patah. Agar melam wal langgar, agar galur beli adi orang poch. Apa, yelah ni tap, adu macam mana? Ipa samet orang science cula, plan, adu orang sahaja tawaran mandi, yeder sahaja tawaran mandi, suri sekte itu walun cula niya, adu tap, adu iritera yul, ningan sekte itu pun walun kandu bercerita, iritera yul, magnet radiation, apunya human body sya, fungi na yeder dikata la, mana mana adi pelor tawaran. Nah, pulagi, puragi, palurumagi, manida rai, dewa rai, kanak-kanak pun jengkel. Apa yang kerana kita orang kerana? Pulau orang itu orang kerana fungi, orang itu lewat payir kan? Fungi itu develop payi, itu manida nana kan? Ini agar dini itu pasir sahaja, apa hari ini orang kerja? Majoru, ada yang solat, ada dia. Ayunar wajib ikan num payin entri ambar balur solat. Ayunar wajib ikan num payin entri, majunar bela daruke. Anjir hari itu, ada orang yang pergi siaga kelu bici. Ni unne ikan dua berikut ni kanjir hari berunde, enna payin ni kagak ker. Aga, yana ke marana mula dal keran beru, nan biru mungkin dua berunde marana beramur. Ini rang kelbi. Lea, puraputu puku teri gun terawaiwe, neri pera ulle nirmal makil, puraputu pogan puri sheri orang gara, anda waiu engkar pitam, waiu engkar sletmam, waiu engkar pulipu, agak meginum, koreginum, moisegi nulor, apde engkar tolaet naapatyonne, ayu tempat tiara dbaral, yar solan gatingna, ini mukiman sir, ini orang nerei sir, orang kelu beri gara barapora, adi mana pesa gudah, ini lea, orang gudah kaya kono, yen purulaga cholas chelli, tan pirarwai nun purul kan budiri, yepi me walawalan pesa gudah. Adakah orang yang nak soltang ni kekon? Adakah orang ini saram sih? Ini perik kalan dorang ber. Nampak sih dek lari temel. Nihgil, ni nenek kiri irgil, adakah kail? Iliya? Ini mati soli mudi kira. Ini soltar ainu tambah tarar mukiman baral. Tola itu nampati unu mukiman de. Ainu tambah tarar mukiman de. Ini na adip perai. Mana ini macam ini? Ia lah, ini perih yogi gal.
யோகிகள் சொல்லுவது உண்மை. அவன் பரிணாமத்துல மேல போறவன் இருக்கான் அப்படின்னு யாரு அவங்கள பரிணாமவாதிகள் பேரு? சார்லஸ் டார்வின் மட்டும் பரிணாமவாதி நினைக்காதீங்க, திருவள்ளுவர், திருமூலர், 15 லட்சக்கணக்கானவர். யார் பசி தாகத்தை முறையாக நிறுத்த கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் பரிணாமத்துல மேல்நடைக்கு போயிடுறாங்க. அவன் தான் ஸ்பேஸ் லைஃப், அவன் தான் பிளானட் லைஃப், அவன் தான் மார்ஸ் லைஃப், மார்ஸ் டிராவல், இவங்க தான் வர போறாங்க. ஆக தூய் விட்டாச்சு. யாதான் ரெண்டு விதையாவது முளைக்கும் எதிர்பார்க்கணும் இல்லையா? அந்த ரெண்டு விதைகள் இருந்தால் போதும், கோடிக்கணக்கான விதைகள் உற்பத்தி பண்ணலாம். ஆக அவர் எழுறாரு 556 பாடல் சுருக்கமா எழுதியிருக்கேன். என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, புறப்பட்டு பூக்கு திரிகின்ற வாயுவே நெறிப்பட உள்ளே நிர்மலமாக்கில் உறுப்பு சேவுக்கும் ரோமக்கருக்கும் புறப்பட்டு போக பொண்ணு செய்யணும். இப்ப திருக்குறள் எடுத்து பாருங்க, நீங்க சான்று வச்சிருக்கிறேன். திருக்குறள் 948 பாடல் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, மிகனும் குறையினும் மொய் செய்யும் நூலூர் வலி முதலா. இங்க வலி என்பதும் இவர் புறப்பட்டு திக்கின்ற வாயு என்று ரெண்டு ஒண்ணுதான். புரியுது உங்களுக்கு? வலினால ஒண்ணுதான், வாயுனால ஒண்ணுதான். இத முறைப்படி நிறுத்துறாங்கிறான். முறைப்படி நிறுத்த கற்றுக்கொள். நெறிப்பட உள்ளே, நெறிப்பட என்னன்னா ஒரு ஃபண்டமெண்டலா அடிப்படையாக. நெறிப்பட உள்ளே நின்மனமாக்கு, இல்லாமல் செய். மலம்னா உங்களுக்கு தெரியும், நின்மலம் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? ஆக கழிவற்றதாக இல்லாமல் நிர்மூலம் செய்கிறார். நிர்மலமாக்கில் புறப்பட்டு போக புரிசோட ஏனி என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அந்த உள்ளே இருக்கிற சக்தியானது, சக்தி நான் வெளியிருந்து உள்ள வந்தாச்சு, அந்த உள்ளே இருக்கிற சக்தியானது உடலை விட்டு வெளியே போகாத மாதிரி பார்த்துக் கொள்வதுதான் கல்வின்னு எழுதுறாரு. இப்ப கல்வி அப்படி கேடு கட்ட கல்வியில் இருக்கு. அப்ப கேடில் விழிச்செல்லும் கல்வி இதை செஞ்சீங்கன்னா யாருக்கு சைட் எஃபெக்ட் கிடையாது. ஒரு கோடியில் தீர்க்க முடியாததை ஒரு சில ஆயிரங்களில் ஒரு 500 தீர்த்தலாம். உங்களுக்கு எந்த பிரச்சனையா தான் சரி, வயிற்றுப்பாடு அத்தே போச்சு. வயிற்றுப்பாடு இல்லாதவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் தான் வேலை கடுமையா இருப்ப, எனக்கு கடுமையான வேலை இருக்கு. வயிற்றுப்பாடு நிறுத்தியாச்சு, சில பேர் நினைக்கிறாங்க உணவு இல்லைன்னா சுகமா இருக்கலாம். நினைக்கவே முடியாது. உணவு இல்லைன்னா அடுத்தவங்க கஷ்டப்படுறான், துன்பப்படுறான். உணவை சாப்பிடறதா, உணவை விடுறதெல்லாம் எப்படி சாப்பிடுறது அதுவும் தெரியாது இல்லையா? ஆக அதை நோக்கி வந்தாக வேண்டும். ஆக எங்களுக்கு வேலை கடுமையாக இருக்கிறது. ஆக நீங்களும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா நிச்சயமா எங்கேயோ போலாம். சைட் எஃபெக்டே கிடையாது. நீங்க 6 மாசத்துல 6 ப்ராஜெக்ட் செய்யும் பொழுது நீங்கள் உன்னா யோகியாக மாறிடுவீங்க, அல்லது நோயற்ற தன்மை மாறி நீங்க மிகப்பெரிய புதிய மனிதராக மாறுவீங்க. வாழ்க்கையில் முதல் முறையாக உங்கள் கண்களும் மூளையும் சுத்தமாகிறது என்பதை உறுதியாக சொல்லிக்கூடி உறுதியாக சொல்லிக் கொண்டு கேள்விகளுக்கு வாய்ப்பு கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அசிமிலேட் பண்ணுது, உறிஞ்சுக்குது. ஃபார் புரோட்டீன் மேக்கிங் வெளியே இருக்கிற நைட்ரஜனை காத்துல 78% நைட்ரஜன் இருக்கு, 21% ஆக்சிஜன் இருக்கு. அப்படித்தான் சயின்ஸ் நானும் படிச்சேன். ஆக நம்ம உடம்பு என்னவா மாறிக்குது? நடமாடும் தாவரமாக மாறிக்கொள்ளுகிறது. அப்ப எனக்கு எக்ஸ்ட்ரா புரோட்டீன் தேவையில்லை இல்லையா? எக்ஸ்ட்ரா புரோட்டீன் எப்ப தேவை? இன் கேஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் பண்ணுகின்ற பொழுதுதான் எக்ஸ்ட்ரா கீர் போடுற, மலையில ஏறும் பொழுது எக்ஸ்ட்ரா கீர் போடுற, அப்பதான் இந்த இட்லி தோசை பூரி பங்கு காய்கனி கீரை பழமே தவிர சும்மா சாதாரண ஆரோக்கியம் வாழ்றதுக்கு இது தேவையில்லை, மற்ற உணவு தேவையில்லைங்கிற அர்த்தம். ஆக அந்த ஃபுட் இஸ் அன்னெசரி அண்ட் டேமேஜிங் டு த பாடி. எந்த ஃபுட் போட்டாலும் அன்னெசரியா இருக்கிறதே டேமேஜிங் டு த பாடி. ஏதாவது பாடியில் இருக்கிற டிஎன்ஏ வந்து டேமேஜ் பண்ணுதுங்கிறான். இப்ப என்ன கண்டுபிடிக்கிறான்? செக்ரேஷன், பசின்னு வந்துட்டாவே, பசின்னு தூண்டப்பட்டாவே, ஆக்சிடேஷன் சொல்ல முடியும், எதெல்லாம் ஆக்சிகரணம் ஆகுது, அப்ப போனாவே ஃப்ரீ எடுக்குங்க ஒரு பெரிய நச்சுத்தன்மை. ஃப்ரீ ரெடிக்கல்ஸ், ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் ஆர் அன்ஸ்டேபிள் கெமிக்கல் இன்கம்ப்ளீட்டட்ங்கிறான். தட்ஸ் அது என்ன சொல்ல, தட் என்ன பண்ணுறா, ஸ்டீல்ஸ் எலக்ட்ரான் ஃப்ரம் அதர் மாலிக்குங்கிறான். அடுத்த செல்லில் இருக்கிற பக்கத்தால் செல் இருக்கிற எலக்ட்ரான் அப்புறம் திருடிக்குதுங்கிறான். அப்ப உணவு சாப்பிடுகின்ற பொழுது என்ன நடக்குது? ஆக்சிகரம் நடக்குது. ஆக்சிகரம் நடக்கின்ற பொழுது என்னது? எலக்ட்ரான் லாஸ் பண்றீங்க. நீங்க எத்தனை நேரம் திங்கிறீங்களோ அதற்கு என்ன ஆகுது? எலக்ட்ரான் லாஸ் ஆயிட்டே இருக்கு. நல்ல வேலையாக ஒண்ணு போட்டாங்க, அதுல நல்ல வேலையாக பிளஸ் பண்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. கீரைகள் காய்கறிகள் பழங்கள் சாப்பிடுகின்ற பொழுது அந்த எலக்ட்ரான் லாஸ் வந்து எலக்ட்ரான் பிளஸ் பண்ணுதுங்கிறான். அப்ப எங்க வர, எங்க நெருங்கி வர்றான்? கிட்டத்தட்ட பச்சை காய்கறி பழங்களுக்கு நெருங்கி வந்துட்டான். முதல்ல வந்து சாப்பிட்டா எலக்ட்ரான் லாஸ் ஆகுதுங்கிறான், அதுக்கப்புறம் எலக்ட்ரான் பிளஸ் பண்ண முடியுங்கிறேன், கீரை கைக்கு பிளஸ் பண்றாங்க. இத்தனையும் பிரச்சனை தான். கடைசியில் பார்த்தா சரி, எலக்ட்ரானே திருறது லாஸ் ஆகுது பிளஸ் பண்றானால் இருக்கின்ற உணவு என்ன ஆகி போச்சுன்னா, விவசாயம் என்ன பண்ணா, உலகத்திலே 3 தொழில் தான் அருமையான தொழில். ஒண்ணு வாத்தியார் தொழில், நல்ல தொழில். அப்புறம் 2வது உழவு தொழில், அப்புறம் தவம் செய்கிற தொழில். ஏதோ 3 தொழில் தான் நல்ல தொழில். இப்ப பாருங்க உலகம் எப்படி பாருங்க, உழுதுண்டு வாழ்வார் வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் சொல்லுவார். அப்ப நாமளே உண்டு வாழ்ற கூட்டம் தான், அத்தனை பேர் என்ன தின்னுட்டு வாழ்ற கூட்டம் தான். ரெண்டு வாழ்கிறது உழுது வாழ்ற கூட்டம் இல்லையா? இந்த உழுது வாழ்ற கூட்டம் என்ன ஆகி போச்சுன்னா, நமக்கு உணவடிக்கணும். சட்டப்படி பார்த்தா அவங்க உணவடிக்கணும். நாம சும்மா தூங்குறோமோ போறோமோ வர்றோமோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. யார் நமக்கு உணவு கொடுத்தாங்கன்னா, விவசாயிகள் உணவு கொடுத்தாங்க. அவங்களே என்ன பண்றாங்க தெரியுமா, தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையா இல்லையா? எல்லா விவசாயிகளும் தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கடைசியில் நாம பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம். கடைசியில வாதியார் தப்பு பண்றான், பாதிப்பு நமக்கு. ஆக விவசாயமே தப்பா போச்சு. இப்ப என்ன பண்றேன், இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? பிரச்சனை என்ன, நம்ம துரத்துக்குது, துரத்த துரத்தா மூளை வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்ப என்ன பண்றான்,
அப்ப நம்ம ஜூஸே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். இனிமேல் இயற்கை உணவுகளுக்கு பிரச்சனை தப்பிக்கணும்னா அதிலிருந்து தப்பிக்கிற வழி இருக்கா இல்லையா? ஆக அப்ப உண்மை நாம விவசாயம் மாற போற வாய்ப்பு இருக்கா? எல்லாரும் விவசாயம் மாறிட முடியுமா? நீங்க எல்லாரும் விவசாயம் நினைச்சிட முடியுமா? யாராவது மாற முடியுமா? நம்ம 5 ஏக்கர் 10 ஏக்கர் பூமி எங்க போய் குடியிருக்க 2 சென்ட் வாங்குறதுக்கு 20 லட்சம் 30 லட்சம் நீங்க எங்க 5 ஏக்கர் பூமி வாங்கி எங்க ஆடு மாடு மேய்ச்சி எங்க பால் கறந்து எல்லாம் இலவசமா கொடுக்க போறீங்க? அது சாத்தியம் கிடையாது. ஆக இனப்பெருக்கம் இருக்குமே தவிர அது உணவு பெருக்கம் இருக்காதுங்கிற சார்லஸ் டார்வின் தியரி. அப்ப உணவு பெருக்கத்தை இல்லாத போறதுனால மடிச்சடி சாகும், அடிச்சடி சாகும் சொல்றாரு. ஆனால் அது விலங்குகளுக்கு தான் பொருந்தாது, மனிதனுக்கு பொருந்தாது. என்ன மனிதன் மனத்தில் ஆனவன். ஆக அந்த அடிப்பில் நாம் என்ன பண்றான், இந்த உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்கிறோம். அப்ப அந்த ஃபாஸ்டிங் இருக்கிற பொழுது அந்த பாய்சன் வந்து படியுது உடம்புல, அந்த பாய்சனை எப்படி எடுக்கிறதுங்கிறது தான் கேள்வி. அதுக்கு தான் அந்த ஸ்டார்ச்லெஸ் ஃபுட்னு சொல்றாரு அவரு. ஆக கீரையும் மருந்தடிக்காத கீரையும் காய்கறிகளை வந்து தொடர்ந்து நாம என்ன பண்றோம், அந்த கலர் அப்ளை சொன்ன நாலு பேர் சொன்ன மாதிரி அந்த சயின்ஸ் இன்னைக்கு அப்படி புரிச்சுட்டீங்கன்னா கொண்டு வந்துடலாம். அப்படி செய்கின்ற பொழுது இப்படி இந்த ஃபாஸ்டிங், இந்த கிளீனிங் ஃபாஸ்டிங் பண்ணிட்டே வரணும். அதாவது வெறும் ஃபாஸ்டிங் என்பது வேறு, கிளீனிங் இஸ் ஏ ஃபாஸ்டிங், கிளீனிங் பண்ணிக்கிட்டே வரணும் இல்லையா. கிராஜுவல் ஃபாஸ்டிங் வித் வாட்டர் டயட், அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்படி கொண்டு வந்து ஃபைனல் கிளீன் ஆஃப் பாயில்டு வெஜிடபிள்னு சொல்லுவாங்க. ஃபைனல் அண்ட் கிளீனில் வரணும். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் நாங்கள் இருக்கலாம், அந்த விட்டு விட்டு 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணிட்டே வரணும். ஒரு மணி நேரத்துக்கு ஃபாஸ்டிங் இருக்கக்கூடாது. இந்த கிளீனிங் இந்த டெக்னாலஜியில் நாம வந்து எதில் ஸ்பேஸ் எனர்ஜியில் வாழ்றதுக்கு இந்த டெக்னாலஜி பயன்படுத்திட்டே வரணும். 6 மாதம் பயன்படுத்த அந்த ஃபாஸ்டிங் அண்ட் பிரேக்கிங், ஃபாஸ்டிங் அண்ட் பிரேக்கிங் பண்ணிக்கிட்டே வரணும். அப்படி பண்ணிட்டு வரப்போ ஃபைனலாக வந்து கிளீன் பண்ணணும். அப்படி பண்ணிக்கின்ற போல டெவலப் ஆகி அப்படி இருக்கும்பொழுது ஃபாஸ்டிங் அவர் எழுதுறாரு, ஃபாஸ்டிங் டஸ் நாட் அஃபெக்ட் ஆஃப் த விட்டல் பார்ட் ஆஃப் த பாடி. ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது உள்ளே இருக்கிற அந்த பட்டினி இருக்கின்ற பொழுது நீர் பட்டினி, பட்டினா வெறும் பட்டினி இல்லை, நீரை மருந்தாக இருந்து இருக்கணும். வெறும் பட்டினி போடக்கூடாது, நீரை மருந்தாக இருந்த அந்த பட்டினி போட்டோம்னா தான் அது சுத்தமாகும். அப்படி இருக்கும் பொழுது உள்ளே இருக்கிற எந்த பொருளும் சேதாரமாகுவதில்லை, அதுதான் பெரிய விஷயமே. அப்படி அது எடுக்காமல் போனால் அப்படி ஃபாஸ்டிங் இருந்துட்டு உள்ளுக்கிற கழிவுகள் நேரம் உணவு பாதைக்கு வந்துடும். அந்த உணவு பாதை எடுக்காமல் போனால் தான் 2 நாள் 3 நாள் என்ன ஆகும், மயக்கம் வரும், அப்புறம் 5 நாள் கீழே விழுந்துருவான் இல்லையா. ஆக தொடர்ந்து அந்த தென் அண்ட் தேர் அவ்வப்பொழுது அந்த பாய்சனை வந்து என்ன பண்ணணும், வெளியே வெளியேற்றி எலிமினேட் பண்ணிட்டே இருக்கணும். பெருங்குடல் தள்ளிவிடணும், முதல் பெருங்குடல் தள்ளிவிடணும், முதல் தொண்டை அப்புறம் இறப்பை சிறுகுடல் பெருங்குடல், பெருங்குடல் போனாதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தானா மலக்குடலுங்கிற ஒரு வேலையும் இல்லை. இதுதான் ஈங்கிற தன்மை. அந்த ஈங்கிற தன்மை அது தானா அந்த நீருங்கிற தன்மை அது கொடுக்க ஆரம்பிக்கும் இல்லையா. இப்படி இருக்கும் பொழுது ஃபாஸ்டிங் டஸ் நாட் அஃபெக்ட் த விட்டல் பார்ட் ஆஃப் த பாடி. கீழே முடிக்கிறாரு, ஃபைனலாக முடிக்கிறாரு, ஏ பியூர் பாடி ஏக் லைக் எ பிளான்ட் அப்படிங்கிறாரு. ஏ பியூர் பாடி, ஒரு சுத்தமான உடல் ஒரு நடமாடும் தாவரத்தை அவர் மாறிவிடுகிறார்னு எழுதுறாரு. எப்பொழுது ஃப்ரீ ஃப்ரம் ஆல் வேஸ்ட், ரத்தத்தில் எந்த அழுக்கும் இருக்கப்படாது, மலக்குள்ள எந்த அழுக்கும் கூட. அப்பதான் நீங்க என்ன பண்றீங்க, ஒரு நாள் பூரா இப்படி உட்காந்துருக்கிறீங்க இல்லையா. 1 நாள் 2 நாள் 3 நாள் உட்காரப்படுறது தியானம்னு பேரு. 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்கார அதெல்லாம் வேஸ்ட், அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை, அதெல்லாம் பணம் சம்பாதிக்கத்தான் ஆகும். இது சம்பாதிக்கிறதுக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆகுமே தவிர ஒவ்வொரு மனிதனும் உள்ளம் பெருங்கோலாக நினைக்க வேண்டும். அதான் உடம்பை முன்னம் இருக்கின்ற இருந்தேன், உடம்பனுக்குள்ளே உருகோல் கொண்டேன், உடம்பனுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்ட நின்று உடம்பனை யான் இருந்து ஓம்புகின்றேன். அப்ப உடம்பாரழியின் உயிராரெளிவர் திடம்படம் எங்கான சேரமாட்டாக ஜீர்ணீர் சுரந்துட்டாரே மரணம் நிச்சயம். இது ஹைலி கான்செப்ட் புரிஞ்சுக்க. ஜீர்ணி பசிக்குதுன்னு சொன்னாரே நோய் நிச்சயம். நோய் வளர்ந்து எதிர்கொள்ள விடும் உங்களுக்கு, நோய் பெருகி பெரிய கடைசி எதிர்கொள்ள விடு, மறந்துடாது. இதை வள்ளுவர் சொன்னார், மிகினும் குறையினும் நோய் செய்யும் நோய்னு சொன்னாவே மரணம் என்று பொருள். தப்பு தப்பா உணர வச்சுட்டாங்க இல்லையா. அப்ப மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலா என்ன சொன்னால் வாதம் பித்தம் கபம் என்கிற அந்த ஜீர நீர், அந்த விஷ நீர், வாதம் என்கிற கடுமையான புளிப்பு நீர், பித்தம் என்கிற கடுமையான கசப்பு நீர், சளி என்கிற பயங்கரமான விஷ நீர், இந்த மூன்று நீரும் சுரந்தாலே உங்களுக்கு எது நிச்சயம், மறந்துடாதீங்க. இதுதான் கான்செப்ட் இல்லையா. அதை எப்படி அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னா 6 மாசத்துல நாங்கெல்லாம் 15 வருஷமா பண்ணி கிழிச்சதை நீங்க 6 மாசத்துல பெரிய ஆளாயிரலாம். சாதாரண ஆள் இல்லை, மென்டலி பிசிக்கலி கிளினிக்கலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி, உடல் ரீதியாக மன ரீதியாக மருத்துவ ரீதியாக தூய்மை ரீதியாக, தெய்வம் அல்ல தூய்மை, தெய்வம்னு தூய்மை நடத்தாதான் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி டன், ஆக முயற்சி டன் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிறது தான். சமுதாயத்துக்கு சேவை செய்கின்ற பொழுது கூட கடவுள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாருங்க 158 எடுங்க, அதாவது வளரர் என்ன செஞ்சிருப்பார் அந்த கற்பனை நாங்க செஞ்சு பார்த்தா அது கரெக்டா வந்துருச்சு. இமாம் புகாரி ரஹமத்துல்லான்னு ஒரு மனிதர், மிகப்பெரிய மனிதர், அவரை சொல்ல நினைக்கிறேன், யாரும் அந்த சபையில பேசுறது இல்ல. அவர் நபிகள் நாயகத்தில் உடல் வாக இதை பத்தி எழுதுறார். ஒரு சிறு குறிப்பில் படிச்சு பார்த்தேன், நூலகத்துல தேடுகின்ற போல படிச்சு பார்த்தேன். இமாம் புகாரி ரஹமத்துல்லா நபிகள் நாயகருடைய பழக்க வழக்கத்தை அவர் ஆரோக்கியத்தை பத்தி எழுதுறாரு. அதை படிச்சு பிறகு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எனக்கு 2 வரிகள் முக்கியமான வரி. அவருடைய உடல் வயிறு ஒட்டிய வாரையிறை போல் இருந்தது, தெரிஞ்சு போச்சு, ஓ பாம்பு வயிறான்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு வயிறு அர்த்தம்.
ஒட்டிய வாழை இலையை போல் இருந்தது அப்படின்னு எடுத்தான். பாம்பு வேறு சொல்லுவாங்க, அவங்களுக்கு பாம்பு வேறு இருப்பாங்க, அப்படியே பட்டையா இருக்கும், வயிறுக்கே தெரியாது. நம்ம தோல் பேர் ஆனது, நம்ம வயிறு தோல் பேர் ஆனது, பிறகு தொப்பையாக மாறிவிடுகிறது. ஏன்னா இங்க எலும்பு கிடையாது, என்ன வேணா நப்பிக்கலாம். இங்க எல்லாம் எலும்பு இருக்கு, பெருசாக முடியாது, எல்லா பக்கம் எலும்பு இருக்கு. இங்க மட்டும் என்ன கிடையாது, எலும்பு கிடையாது, என்ன வேணா போட்டு நீங்கிட்டு போயிடலாம். அது இல்ல அவருக்கு. அப்புறம் இன்னொரு கீழே பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், அவருடைய சிறுநீரும் மலமும் நாற்றம் அடிப்பதில்லை. இந்தியாவில் அரபு நாட்டில் யாருக்காவது யோகிதை இருக்குதா நான் கேட்கறேன். சொல்றது யார், நான் சொல்ல, இமாம் புகாரி நல்லா எழுதிங்க, இமாம் புகாரி ரஹமத்துல்லா யாரை பத்தி சொல்றாரு, நபிகள் நாயருடைய ஆரோக்கியத்தை பத்தியும் உடல் வனப்பை பற்றியும் சொல்லுகிறார். எனக்கு இந்த ரெண்டு பாயிண்ட் நபிகள் மேல ஒரு நம்பிக்கையே வந்துச்சு. ஆனா அப்படின்னா இன்னும் இப்ப இருக்கிற விரதம் என்ன, அவர் சொல்ற விரதம் என்ன, அப்படி எனர்ஜி எங்க இருந்து வருது? அப்ப தண்ணியில எனர்ஜி கிடையாது, பேர்ச்சி எனர்ஜி கிடையாது, அப்ப ஸ்பேஸ் இருந்து எனர்ஜி வருதுன்னு தெரிஞ்சுது. பக்கத்துல என்ன சொல்லிருக்கேன் கேட்டு, நீரே மருந்து அதிகமா குடிச்சீங்கன்னா டைலூட் ஆயிரும். அடிப்படையில தப்பு, 1.5 லிட்டர் குடிக்கிறது அட்டியட்ட பண்ற அட்டகாசம். இந்த 2 ஆண்டுகளை எல்லாம் பேசாம காலையில இவ்வளவுதான் எனக்கு தண்ணி. ரிசர்ச் பண்ணி பார்த்தா சும்மா தண்ணி குடிக்கிறது 3 குடி 4 குடி 5 குடி 1.5 குடி டைலூட் ஆயிரும், டக்குன்னு கை குரலி பிடிச்சிடும். புரியுதா உங்களுக்கு? நேச்சர் டென்சிட்டி மாறவே கூடாது. ஆனால் அந்த அடிப்படையில் கொஞ்சம் 6 லிட்டருக்கு கூட கொடுக்கலாம, தவிர சும்மா மொடா மொடாவை குடிக்கிற காலையில் வெறுவத்தில் 1.5 லிட்டர் அல்ல, வீர பேச வசனம் பேசுறது அடிப்படையில் தப்பு. ஆராய்ச்சி என்பது தெளிவாக இருக்க வேண்டும். பின்னோசி யார் வேணும் வாங்க முடியும்? இங்க இருக்கிற அத்தனை பேர் பின்னூசி வாங்கிடலாம் தெரியுமா? கம்ப்யூட்டர் வாங்க முடியாது, யார் வாங்கலாம்? பின்னூசி. ஒரு கல்வி என்பது எப்படி இருக்கணும் தெரியுமா? பின்னூசி மாதிரி இருக்கணும், ராக்கெட் மாதிரி சொல்லப்படாது. புரியல, ரேடியேஷன் வேரியேஷன் புரியல இல்லையா? அவன் தான் வாங்க முடியும், நீ வாங்க முடியாது. அப்ப அந்த கல்வியே தேவையில்லை. 10 பீசா கொடுத்து எல்லாரும் வாங்கிட்டு இந்த குழந்தை கூட வாங்கிட்டு வந்துடும். அந்த மாதிரி கல்வி எளிமையாக்கப்பட வேணும், சைட் எஃபெக்ட் வரக்கூடாது. எது வரக்கூடாது? அதுதான் கல்வி, அதுதான் உண்மை, அதுதான் நேர்மை. தமிழ்ல நேர்மைன்னு ஒரு சொல்லு இருக்கு இல்லையா? உள்ளத்தினாலும் வாக்கினாலும் செயலாலும் உண்மையைத்தான் சொல்ல வேண்டும். அதுதான் இந்த மருத்துவம், யோக மருத்துவம். ஆக இந்த மருத்துவத்தை நீங்க படிங்க. 158 எடுங்க, 158 இல்ல. வள்ளலார் வந்து 3 சொல்லியிருக்காரு முக்கியமான, பா தா தி இல்லையா? இத தனித்திரு வந்து ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் இல்லையா? தனித்திரு இண்டிவிஜுவலா இருக்கணும், தனிமையாக இருக்க வேண்டும். ஏன் சார் ஒரு கேள்வி கேட்கற, காலுக்கு செருப்பு நீங்க வாங்கிக்கிறீங்க, தலைக்கு என்ன நீங்க வாங்கிக்கிறீங்க, எல்லாமே எல்லாம் உங்களுக்கு என்னென்ன பொருள் அத்தனை வாங்கிக்கிறீங்க, உணவு மட்டும் பொது கூட, என்ன நியாயம்னு கேட்கறேன். சிந்திச்சு பாருங்க, உங்க காலுக்கு செருப்பு தனியா விருப்பத்தில் வாங்கிக்கிறீங்க, உங்க விருப்பம் அத்தனையும் தனித்தனியா வாங்கிக்கிறீங்க, ஆனா சோறு மட்டும் பொதுவா, அது என்ன நியாயம்? ஏன் அதை தனியா நீங்க செய்யக்கூடாது? யாரும் சிந்திக்கவே இல்லை. ஏன் அது மட்டும் பொருள் வர்றீங்க? ஏன் தனியா செஞ்சுக்கூடாது? நீங்க ஏன் டிபெண்ட் பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு செருப்பு வாங்கிக்கிறீங்க, சீப்பு வாங்கிக்கிறீங்க, எல்லாம் உங்களுக்கு தேவை, அத்தனை நூற்றுக்கணக்கான பொருளை நீங்களே வாங்கிக்கிறீங்க, ஆனா சோறு மட்டும் எவனோ ஆக்கியிருக்குன்னு திங்கணும், அது சம்பந்தமே கிடையாது. அதற்கு உங்களை ஆரோக்கியம் எந்த கடவுள் சார்? நீ உனக்கான உணவை நீ தேர்ந்தெடுத்துக்கொள், உனக்கான உணவை நீ தேர்ந்தெடுத்துக்கொள், அதுதான் விஞ்ஞானம், அதுதான் மெஞ்ஞானம், அதுதான் மெஞ்ஞானம் கீழ் நோக்கி வருது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, எனக்கான பழக்கத்தை நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன், நான் யாரையும் சார்ந்திருக்கணும் அவசியம் கிடையாது. அதுதான் தனித்தீங்கிற தன்மை. எப்ப எத்தனை மாசத்துல வரேன், 180 நாள் சாதாரணமா வந்துடும். வாத்தியார் சொல்றபடி கேளுங்க, இந்த பூத்தத்தில் சொல்றபடி கேளுங்க, என்னையும் நம்புங்க, வள்ளுவரையும் நம்புங்க, வானத்தையும் நம்புங்க, இயேசு நம்புங்க, வள்ளலார் நம்புங்க, மயன் 25 ஆண்டு கொண்ட வாழ்ந்த மயனையும் நம்புங்க, அவங்க எல்லாம் கண்டுபிடிச்ச கலை தான் அது. ஆக அதுலது வாழையடி வேலை வந்திருக்கு. அப்ப 188 பக்கத்துல என்ன சொல்லணும் பாருங்க, காலையில் எழுந்துருங்க அப்படிங்கன்னா, காலையில் எழுந்திருக்கிறீங்க, பழலாம் வடக்கிட்டு இனிமேக்கு இனிமே அந்த பழக்கம் தான் கொடுங்க இல்லையா? அது மறுக்கல, இயற்கை உணவு சாப்பிட சாப்பிட்டுங்க இடையில. சரி, என்ன சொல்றாங்க அதுல, பசித்திரு தனித்திரு விழித்திரு என்ற வள்ளலார் அறிவுரையின்படி தனித்திரு என்பது முக்கியம், இண்டிவிஜுவலா இருக்கணுங்கிறார் இல்லையா? ஆக கடுமையில் இருந்தா எல்லா சக்தி வருது சார், ஒத்துக்கிறேன். நாங்க தனிமையில் இப்ப நான் தனிமையில் மேலதான் போய் படுத்திருந்தேன், யாரோட ஒட்டி சேர்றதே கிடையாது. ஏன்னா எனர்ஜி நமக்கு தேவை, கூட்டாஞ்சுரிச்சு அந்த வைப்ரேஷன், எல்லா தாறுமாறான சிந்தனைகள், ஒரு ஒழுங்கற்ற, ஏன்னா எல்லாத்தையும் கெடுத்து விட்டாச்சு. எல்லாமே பொய்யிலே பேசி பேசி 300 வருஷமா பொய்யிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த பொய்யிலிருந்து தப்பிச்சு போறது நல்லது. ஏன்னா அந்த மெய்யை கண்டுபிடிக்கணும்னா தனிமையில் இருந்தால்தான் மெய்யை கண்டுபிடிக்க முடியும். அப்ப நல்ல நூல்களை நீங்க படித்தாக வேண்டும் இல்லையா? அதுதான் சௌசௌ சந்தோஷ தபான்னு எழுதுவான். 132 கான்செப்ட்ல சாதனை பாதன்னு ஒரு நூல் இருக்கு, அருமையான நூல். அது நல்ல வேலை தமிழ்ல மொழிபெயர்த்து போட்டம் காட்டி நாங்க தப்பிச்சிட்டோம். பதஞ்சலி யோக சூத்திரத்தை ராஜயோகம் பேர்ல விவகன் மொழிபெயர்த்தார். இதுல பாத்தீங்கன்னா சாதனை பாதன் ஒரு அற்புதமான கான்செப்ட், நீங்க இங்கிலீஷ்ல கூட இருக்கு வாங்கி படிச்சுக்கலாம். சாதனை பாதத்துல ராமகிருஷ்ண மடத்துல போட்டாங்க, நல்ல வேலை திருமூலர் தமிழ் எழுதினாரு,
திருமலையில் ஒரே கிளாஸ்மேட் தான், ஒரே சாலை மாணவர் 8 பேர் வாத்தியார் பாடம் படிச்சாங்க. நந்தியம் பெருமாள்கிட்ட இவர் தமிழ் எழுதுறாரு, இவர் சமஸ்கிருதம் எழுதுறாரு, இவர் என்ன பண்ற பயன்பாட்டு மொழி எழுதிட்டு வந்தார். மக்கள் எப்படி பயன்பாடு அந்த மொழி எழுதிட்டு போயிட்டாரு யாரு, திருமூலர். இவர் என்ன பண்ற பண்பாட்டு மொழி கொண்டு எழுதிட்டு போயிட்டார், அப்படியே ரெஃபரன்ஸ் மட்டும் வச்சுட்டு போயிடுறது. பிரச்சனை பயன்பாட்டு மொழியிலும் பண்பாட்டு மொழி இருக்கான்னு பார்க்கணும். சரி, எங்களுக்கு சமஸ்கிருதம் தெரியாது, என் ஆசிரியருக்கும் தெரியாது, எவனும் உலகத்தில் பேசுறதும் இல்லை. இன்னைக்கு மொத்தமாக 1800 பேர் தான் பேசுறான். சமஸ்கிருதம் எத்தனை பேர் பேசுறாங்க? வெறும் 1800 பேர் தான் பேசுறான். ஆனா தமிழ் எத்தனை பேர் பேசுறாங்க? கிட்டத்த ஏறத்தாழ 12 கோடி பேர் பேசுறாங்க. இப்ப காலத்தால் நிலைத்து நிக்குது இல்லையா? எதிர்காலத்துல தமிழ் படிச்சவங்க தப்பிக்க முடியும். தமிழ் படிக்காதவங்க இனிமேல் ஆரோக்கியமான இருக்கவே முடியாது. நீ என்ன வேணும் படிச்சுக்கோ, அது தமிழ்ல இந்த நூலை படிச்சாதான் தப்பிக்க முடியும். மனப்பாடம் பண்ணி திருக்குள்ள மனப்பாடம் பண்ணி ஒப்புக்கிற வேலை ஆகாது. நான் தான் கற்க கச்சிடற கற்பவே கற்றபின் நிற்காதற்குன்னு சொல்லி நானும் 2 மார்க் வாங்கி வாந்தி எடுத்தேன். வாத்தியார் குட்டுன்ட்டாரு. வாத்தியாரே குட்டுன்ட்டு வாந்தி எடுக்கிற வேலை இன்னைக்கு கிடையாது. இதை படிச்சு பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் நீங்கள் தப்பிக்க முடியும். இதுல இருந்து சமரசமா, இதுல பேச்சுவோ வியாபாரமா பிசினஸ் எதுவும் கிடையாது. தப்பிக்கிறதுக்கு வழி கொடுத்தாச்சு, சாட்டை கையில் கொடுத்தாச்சு, சுழட்டி பாருங்க குதிரை பறக்கும் இல்லையா, உங்கள் குதிரை ஒழுங்கா பறக்க ஆரம்பிக்கும். ஆக உடம்பு ஆரோக்கியம் என்பது உண்ணும் ஆகாரத்தை பொறுத்தவரை சொல்லி போட்டு அந்த சுருக்கத்தை சொல்ல வர்றேன். கால் எழுந்தீங்க, பல்லு விளக்குங்க, பெட் காஃபி அடியோட மறந்துருங்க. பெட் காஃபிங்க ஆரோக்கியம் எந்த சம்மந்தும் இல்லை. பெட் காஃபி குடிக்கிறது, அதை திங்கிறது, அது பண்ணை தொட்டு திங்கிறது, மிச்சரை தொட்டு திங்கிறது அடிப்படையில் அசூசையான பழக்கங்கள். அதெல்லாம் அடிப்படையில் அறிவறுக்கத்தக்க பழக்கம். இந்த மெட்ராஸில் தான் பண்ணு டீ குடிக்கிற பழக்கம் இருக்கும். இன்னைக்கும் பார்க்குறேன் அந்த சிலே அந்த சேரி மக்கள், நான் போய் பலமுறை பார்த்துருக்கேன், டீயை வாங்கிட்டு பண்ண நினைச்சு தீமா புளிச்சு போயிடும், வயிறு எரிச்சல் உண்டாகும், காங்கை அதிகமாயிரு. இன்னைக்கு என்ன பண்ணுறான், அதை விட்டு போட்டு மிச்சர் ஸ்நாக்ஸ் அது காலையில் கேக்கு திங்கிறப்ப அந்த புளிப்பு அதிகமாகி அதிகமாகி வெறி தான் திங்கிற வரி தான் வருமே தவிர ஆரோக்கியமான வழி வரவே வராது. திங்கிற வரி மனிதனுக்கு இருக்கலாம், ஆனால் வெறி பயங்கர வெறி. எவனை பார்த்தாலும் உணவு வெறி, லஸ்ஸா பிஸா ஒன்றும் சொல்கிற மாதிரி கிடையாது, பயங்கரமா இருக்கு. நாம அதை பத்தி பேசுற விட பாசிட்டிவா சிந்திப்போம். காலை இருந்தவுடன் பெட் காஃபியை மறந்துருங்க, காலை கடன் முடிச்சிருங்க. ஒரே ஒரு அச்சு வெள்ளம் ரொம்ப முக்கியமானது. இந்த அச்சு வெள்ளத்தை இப்ப மாத்திட்டேன் நான். இப்போ இப்ப ஒரு பண வெள்ளம் கொண்டு வந்திருக்கேன். அச்சு வெள்ளம் யூரியா போட்டு வருது, அது யூரியா போட்டு இன்னைக்கு எல்லாமே நம்ம தலையில கமுத்திடுவோம் எல்லாமே. யாரையும் நம்பாதீங்க, இது மட்டும்தான் நம்பலாம். ஏன்னா பனை வெள்ளத்துல பனை மரத்துக்கு கீழே யூரியா போடுறத மேல மரத்து இருக்கிறது கிடையாது, பாலைவனத்துல வளையுது இல்லையா. அதனால காலையில இவருக்கு அன்பளிப்பா ஒண்ணு கொண்டு வந்தேன். யாருக்கு? இவர் கொடுக்கறதுக்காக. எனக்கு 2 கட்டி அன்பளிப்பு வந்துச்சு, 1 கட்டி என் நண்பர் கொடுத்து விட்டார் இவர் கொண்டு கொடுக்க சொல்லி. அதில் இப்போ காலையில் ஒரே ஒரு பீஸ் நான் சாப்பிட்ருக்கேன், இவ்வளவுதான். மொத்த 10 நாள் என்னோட டயட்டே வந்து ஒரு சின்ன 50 கிராம்ல ஒரு பீஸ் சாப்பிட்ருக்கேன். நீங்க பனை மரத்துல போய் வாங்கிக்க நம்பலாம், இல்லை நீங்க பனை மரம் வச்சுக்கீங்க நம்பலாம், பேரிச்சி மரத்தை நம்பலாம் இல்லையா, நம்பலாம் நம்பலாம் நம்பலாம். அந்த தண்ணி இருந்தா போதும், அந்த தண்ணிங்கிற ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர் போதும். அதே இப்ப பிராக்டிஸ் வந்ததுக்கு அப்புறம் இப்பவே அது அந்த ட்ரை பண்ணக்கூடாது. சிஸ்டமேட்டிக்கா ஒழுங்கா படிச்சு 6 மாசம் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு அப்புறம் தான் வாஜர் எல்லாம் படிக்கலாம், புத்தகத்தை வச்சும் படிக்கலாம். அதெல்லாம் சிறுதளவு தண்ணி குடிக்குங்க. இரவில் தொண்டை கீழே படி விஷயத்தை இறக்குவதற்கு அந்த அச்சு வெள்ளம் பயன்படும். எதுக்கு அச்சு வெள்ளம் சாப்பிட டீ குடிக்கிறதுக்கு? அது அல்ல, கான்செப்ட் புரிஞ்சுக்கணும் நல்லா. இந்த அதாவது தொண்டை வரைக்கும் சுத்தப்படுத்திடுறீங்க, இது வரைக்கும் காலந்திரிச்சு ஐயா என்ன என்ன சொல்றாரு இல்லையா, எல்லாம் பண்ணிட்டு தொண்டை வரி நான் அதெல்லாம் வேண்டாம் ஏங்குறேன், எல்லாம் வேண்டாம் எல்லாம் வேண்டாங்கிற வாயை குப்பை வச்சு இனிமே கொடுத்து ஏதோ பண்ணு பண்ணிட்டு ஒரு அச்சு வெள்ளம். இது அச்சு வெள்ளத்துக்கு மாத்திக்கிறீங்க, பேரை மாத்திக்கிறீங்க. அச்சு வெள்ளத்துக்கு என்ன வச்சுக்கிறீங்க, கருப்பட்டி. இனி பெயர் அடுத்த தலைப்பு இந்த புத்தகம் வரும்போது அச்சு வெள்ளம் தூக்கிடுவோம். ஏன்னா ஒவ்வொரு ரிசர்ச் பண்ணி பாக்குறது உண்மை தெரியுது. என்னால உயிரியை போடுறான். இப்ப நான் காலையில அந்த குடிச்சு பார்த்தேன், அதுல எங்க என் காலையில் என்னமோ கொடுக்குறாங்க பார்த்தா, இந்த சர்க்கரை வாங்கி வாயில போட்டேன். இவர் மேல தப்பு இல்லை, உற்பத்தியாளர் மேல தப்பு, வாயில் வைக்க முடியல. கரிப்பு இனிப்பு வேற, கரிப்பு வேற, இனிப்போ சேர்ந்து என்ன வருது உள்ள, அது யூரியா. யூரியா யூரியா சாப்பிடணும் கட்டாயம் கேன்சர் வரும். யூரியா யூரியா அதிகமா திங்கிறவனுக்கு அது நீ திங்க மாட்டேன், யூரியா போட்டு வருது இல்லையா, அது என்ன டெபாசிட் ஆயிரு, எதுல ரத்தத்தை டெபாசிட் ஆகி போச்சுன்னா ஒரு 7 இருக்கலாம், யூரியா பிளட்ல யூரியா 13-14 இருக்கலாம், 30-35 போச்சு முடிஞ்சு கதை. நீங்க எல்லாரும் 35 செக் பண்ணி பாருங்க, எல்லாத்துக்கும் 18-20 இருக்கும். எல்லாரும் சாதாரண ஆகாரம் திங்கிறவங்க இல்லையா. ஆக சுத்தப்படுத்துற வாழ்க்கைக்கு வந்தா தான் தப்பிக்க முடியும். சுத்தம்ங்கிறது யோகத்துல 2வது நிலையாக நியமம் வேறு. நியமத்தில் அது 5 விதி இருக்குது. முதல் விதி சௌச சந்தோஷ தப, சமஸ்கிருதத்துல தமிழ்ல தூய்மை அருளும் சுருக்கம் போட்டாரு திருமூலர். தூய்மை அருளும் சுருக்கமும் சௌசவ் என்று சொன்னாலே சமஸ்கிருதத்துல தூய்மைன்னு பேர். எங்களுக்கு இதை புரிஞ்சவங்க ரொம்ப 10 வருஷம் ஆச்சு. சௌசம் என்ன, சௌசம் என்ன பார்ப்போம் பார்த்தா, அது தமிழ டிரான்ஸ்லேட் போட்டுங்கிறது. சௌசம் சந்தோஷம் தபம், சௌசம்னா தூய்மை, சந்தோஷம் மகிழ்ச்சி, தபம்னா நல்லதுக்கு முயற்சி பண்றதுன்னு பேரு இல்லையா. அப்புறம் தான் வருது, அப்புறம் தூய்மை அருளும் சுருக்கம் புரட்சி வாய்மை. அதுக்கப்புறம் அப்புறம் தூய்மை என்றால் உள் தூய்மையும் புற தூய்மையும் அர்த்தம். நான் என்ன புற தூய்மை மட்டும் பண்ணிக்கிறோம், அதை பண்ணிக்கிறேன், புற தூய்மை பண்ணிட்டு அக தூய்மை பண்றது இல்ல, உள்ள கழுவுறது இல்ல. இப்ப உள்ள கழுவாதனாலதான் சளி, உள்ள கழுவாதனால நோய். இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கிறீங்க, எப்படியாவது விடுதலை தெரியுமா?
எதுக்கு நோக்கம் வந்திருக்கு, எப்படியாவது விடுதலை கிடைக்குமாங்கிறதான் காரணம். ஊர் சுத்தம் தெரியல, இப்ப எனக்கு விடுதலை தேவையில்லை, நான் விடுதலை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறேன். ஆக விடுதலை என்பது உங்கள் கை இருக்கிறது, உங்கள் பழக்கத்தை மாத்திரதான் இருக்குது. அப்புறம் பட்டினி இருக்கும் பொழுது, இந்த பட்டினி இருக்கிறது என்னங்கிற கேள்வி, பட்டினி இருக்கும் பொழுது இந்த தண்ணீரை நெய் மாதிரி அருந்திக்கணும் அப்பப்போ. அப்படி இருக்கும் பொழுது அந்த விஷமானது அந்த 2 மணி நேரம் கேப் கொடுக்குறப்போ உள்ள இருக்கிற அனைத்து பொருளுமே, நீ கற்பனை பண்ணி உள்ள என்னென்ன கோடிக்கணக்கான டிஎன்ஏ இருந்து அத்தனை விஷம் இழுத்து நேரம் வரும், அதை வந்து 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா கீழே இறக்கிவிடணும். இறப்பையிலிருந்து பெருங்கலும் தள்ளிவிடணும். முதல்ல வந்து இறப்பு, அதாவது தொண்டையிலிருந்து இறப்பை வரைக்கும் இறக்கிட்டாச்சு, அதே இது அச்சுவளம் மட்டும் இறக்கியாச்சு. அச்சுவளம் மட்டும் இறக்கினதுக்கு அப்புறம் நீரை வந்து நெய் மாதிரி அருந்திட்டு வர்றீங்க. நீரை வந்து எப்படி அருந்துறீங்க, நெய் மாதிரி இந்த லிட்டர் கணக்காங்கிறது அடியோடு மறந்துருங்க இல்லையா. அப்ப என்ன தொடர்ந்து அருந்தி வர்றதுன்னு அர்த்தம், கொஞ்சம் காய 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 தொண்டை காயாம பாத்துக்கணும் இறக்குற இல்லைங்களா. அப்புறம் அந்த பேரிச்சி மரத்தை இறக்கி விட்டே வரணும். அப்ப இறக்குறப்ப என்னாச்சுன்னா இங்க இருக்கிற கழிவுகள் எல்லாம் பெருங்குடல் ஓடிடும். பெருங்குடலுக்கு ஓடி அப்படியே கொண்டுட்டு போனீங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு தான் சிரமமா இருக்கும். அப்புறம் போகப்போ அது சரியாயிரும் இல்ல. சாயங்காலம் ஒரு வேளை மட்டும் வேண்டிய அளவுக்கு மருந்தடிக்காத கீரை காய்கறிகள், எங்க போய் பழமுதிர்ச்சோல வாங்குறேன் அப்புறம் வந்து ரிலையன்ஸ்ல வாங்குறேன் இந்த கதையில இருக்கப்படாது. நான் ரிலையன்ஸ் போய் வாங்குவேன் சார், நான் பழம் அந்த கதையெல்லாம் கிடையாது. ஆர்கானிக் இந்த கதையில நான் வேலைக்காகாது. நீங்களா தேடணும், அல்லது நாங்க சொல்லித்தேன் கிளாஸ்ல சொல்லி எழுதி வச்சிருக்கோம். ஒரு 50 வகையான உணவுகளை தேடி தேடி எழுதி வச்சிருக்காங்க, அதில் பயிற்சியில் வரும்போது பார்த்துக்கலாம். ஆக மருந்தடிக்காத கீரை அல்லது காய் நீங்க தேடி பிடிங்க, அதெல்லாம் கிடையாது கிடையாது, அதெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு சொல்லியாச்சு, மருந்தடிக்காத கீரை காய்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். யார் தேர்ந்தெடுக்கணும், நானா, நீங்க தான் தேடணும். அல்ல சொந்த விவசாயம் பண்ணுங்க வீட்டில், இன்னைக்கு 10 பேருக்கு வீடு மாடி வந்தேன், வீட்டு மாடி தோட்டம் போட சொல்லி அரசாங்கம் 4000 ரூபாய் பணம் கொடுக்குது தெரியுமா உங்களுக்கு. நீங்க 4000 ரூபாய் கட்ட தேவையில்லை, 2000 கொடுத்தா போது 4000 ரூபாய் சாமான கொடுக்க போகுது, இனிமேல் மண்ணே தேவையில்லை, இல்ல நார்லயே கொண்டு வந்துட்டாங்க. அப்படி என்ன மண்ணை நம்பல யாரு, என்ன மண்ணு கெட்டு போச்சுட்டா, சயின்டிஸ்ட் மண்ணில கெட்டு போச்சு. நீ இந்த மண்ணில சாப்பிட்ற உணவுக்கு கட்டாயம் கேன்சர் வரும்னு கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா. ஐயா தப்பிக்கணும்னா வீட்டு தோட்டம் போட்டுக்கோ, அல்லது நீங்கள் தேடுங்க, தேடுனா இப்ப நாங்க தேடங்காட்டி உணவு இல்லாம கடை கண்டுபிடிச்சு. நீங்க இது ஒண்ணும் இல்லையே, கையில வெண்ணெய் கொடுத்தாச்சு உருக்கறதுக்கு ஏன் முடியாது, கையில வெண்ணெய் கொடுத்தாச்சு உருக்குன்னு சொன்னா கேஸ்ல உருக்கறதா, அப்புறம் மேக்னெட்டிக் ஸ்டவ்ல உருக்கறதா, அடுப்பு இதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ தான் தேடிக்கணும். அல்லது ஒழுங்கா வகுப்புக்குவாங்க, அல்லது புத்தகம் வாங்கி படிங்க இல்லையா. மாலை வரை வேண்டிய அளவுக்கு இவர் கூட என்ன சொல்லியிருக்காரு, ஒரு சப்பாத்தின்னு சொல்லியிருக்காரு, சப்பாத்தி மலச்சிக்கல் உண்டாக்கும். அதுக்கு மேல ஆல்டர்னேட் என்ன பண்ணிருக்கு கேட்டீங்கன்னா, அவல் போட்டுக்கலாம், கெட்டி அவல், கெட்டி அவல் போட்டு கொஞ்சம் கெட்டி அவல் 80 கிராம், அதாவது ஏன் மன்னிக்கும், 80% வந்து ஃபைபர் கண்டென்ட் நார் சத்து உள்ள பொருளையும், 20% அதை வச்சுட்டீங்கன்னா லூப்ரிகேட் நல்லா ஆயிரும், வலுவலு பெண்ணாயிரும், வெடிக்க நல்லா போயிடும். அப்படி பண்ண பண்ண உடல் எடை அப்படியே குறைய ஆரம்பிக்கும், மெல்ல அப்படியே கிராஜுவலா குறையும். குறைஞ்சிட்டு வந்து ஒரு கட்டத்தில் உடல் எடையை குறைய நின்று விடும். அதுக்கு பிறகு தூய்மையான உடல்னு பேரு, ஆதாரம் தேவையில் ஒரு புண்ணாக்கும் தேவை, அப்படி ஜாலி சுத்திக்கிட்டே இருக்கலாம். எத்தனை மாசம் வரப்போகுது, நாங்கெல்லாம் 30 வருஷம் பண்ண பாட்டை நீங்க காதல கேட்டு போய் கொண்டு வர போறீங்க. மிகப்பெரிய உயர்ந்த தத்துவத்தை கூட சாதாரணமா கொண்டு வர முடியும் நம்பிக்கையில நான் கீழே கொண்டு வந்திருக்கோம். அதை தான் இவர் அரவிந்தர் பண்ணார். இந்த அரவிந்தர் பேர், அவர் பேர் என்ன, ராமானுஜர். இந்த சிறுரங்கத்துல அவரை பத்தி ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, மிக ஓம் நமோ நாயரான நமகன் என்ன ஒரு மந்திரத்தை சொல்லும் போது சொன்னாரு. ஆனா அது எல்லாத்துக்கும் சொல்லி சொல்லி பெரிய அளவு தான் சொல்றாங்க, சின்ன அளவுன்னு கேட்குன்னு சொல்லி தைரியமாக சொன்னதுதான் இந்த மந்திரம் சொல்லிட்டு புரட்சி பண்ண. அந்த காலத்துல இருந்து சாதாரண மக்கள் கூட மிகப்பெரிய கருத்துக்களை சாதாரண என்ன பண்ணாரு, புரட்சி பண்ணி மிகப்பெரிய புரட்சி பண்ண. அதே மாதிரி மிகப்பெரிய மெஞ்ஞானம்ல ஒரு புண்ணாக்கும் கிடையாது, யார் பசியை முறையாக நிறுத்தாத மெஞ்ஞானம் பேர். மெஞ்ஞானம்னா உடலை பெற்ற ஞானம் நிறுத்தம், இப்படியே மெஞ்ஞானமா வானத்தான வந்து பார்த்துட்டு அப்படி ஜபம் பண்றது அதெல்லாம் கிடையாது, புரியுதா. இந்த தத்து ஒட்டை செரிஞ்சிட்டு நீங்க தான் மெஞ்ஞானம். மெஞ்ஞானம் என்றால் பிசிக்கல் பாடின்னு பேரு. இந்த பிசிக்கல் பாடி இருக்கிற பயோ பிசிக்ஸ், பயோ கெமிஸ்ட்ரி, உடல் இயங்கியல், உடல் வேதியை பத்தி பேசுறதே ஞானம் பேரு, புரியுதா. இதுக்கு புரியுதா உங்களுக்கு, இதுதான் பயோ. இந்த பயோல என்னென்ன நடக்குது உண்மையை சொல்றான், உடலை பற்றி, உயிரை பற்றி, மனதை பற்றி. உடனே ஆன்மா கீன்மா கத்தை போட்டு எல்லாம் குழப்பி அடிச்சு இவனுக்கு முடியாம அவனுக்கு முடியாம இதெல்லாம் தப்பு. இந்த உடலை யார் நிறுத்துறாங்க, அதை ஜீரநீர் முறையாக யார் நிறுத்துறவனுக்கு தான் ஆணையத்தும் புரியும். ஜீர்நீரை சாப்பிட்டுட்டு இயற்கையை சாப்பிட்டு அதெல்லாம் கதை இல்லையா. யார் முறையாக நிறுத்த கற்றுக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அனைத்து நன்மைகளும் வரும். என்ன நன்மை, அனைத்து டோட்டல் ஃப்ரீ, அதாவது யாதனின் யாதனின் நீங்கியா நோதல், அதனின் அதனின் நிலன், ஃப்ரம் வாட் ஃப்ரம் வாட் ஏ மேன் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் தட் ஹிஸ் கார்மன்ஸ் ஃப்ரீ வள்ளுவர் சொல்லுவார். ஆக எதிலிருந்து எதிலிருந்து விடுதலை அடைகிறாயோ அதிலிருந்து அதிலிருந்து என்ன உண்டாகும், நன்மை உண்டாகும் அர்த்தம். நீங்க நன்மையின் மேல எதையோ பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க, நன்மை எதுவும் கிடையாது. நன்மை போல் தீமையும் பாரு, தீமை போல் நன்மையும் பாரு, புரிஞ்சுக்குங்க. நன்மை போல் தீமை, தீமை போல் நன்மை, புரிஞ்சுட்டீங்கன்னா நல்லா விளையாடலாம் இல்ல. இது அருமையான கேம்,
இந்த உணவில்லாமல் வாழும் கலை வந்து எல்லாத்துக்கும் மிராக்கள் நினைக்கிறாங்க. மிராக்கள் கிடையாது, சாதாரண நிகழ்ச்சி. குட்டிக்காரன் போடுறது கூட 6 மாதம் பயிற்சி எடுக்கணும். இதெல்லாம் அப்படி இல்லை, சும்மா 100 நாள் அடாப்டேஷன். His body is undergoing chronic adaptation, learning to survive on very few calories. Statement கொடுக்கறாரு. 132 பக்கம் எங்க அவர் போயிட்டு நினைக்கிறேன். 132 முக்கியமான பக்கம் நாசா ஸ்டடி பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆகாரம் எல்லாம் மனிதர் வாழ முடியும்னு ஸ்டேட்மெண்டே கொடுத்துட்டாங்க. நீண்ட நாள் பயிற்சி பண்றதுனால உங்களுக்கு செக்ரேஷன் ஜூஸ், அதாவது செக்ரேஷன் ஆகிறது இல்ல, அதாவது கட்டுப்பாட்டில் இருக்கு. ஏதாவது சாப்பிட்டா தான் வந்து அந்த ஜூஸ் வெளிவருது, ஏதாவது சாப்பிடாத பொழுது ஜூஸ் வர்றது இல்ல. அப்ப ஜூஸ் இருக்குது, அது கட்டுப்பாட்டில் இருக்குன்னு. His body is, my body is undergoing chronic adaptation. Chronic என்று சொன்னால் நீண்ட காலம் அர்த்தம். Chronic disease என்ன அர்த்தம்? நீண்ட கால நோய் அர்த்தம். சுகர் கிரானிக் டிசீஸ், அல்சர் கிரானிக் டிசீஸ், மூட்டலி கிரானிக் டிசீஸ், சளி கிரானிக் டிசீஸ் மாதிரி கிரானிக் அடாப்டேஷன். தொடர்ந்து பயிற்சி செய்கின்ற பொழுது, தொடர்ந்து நிர்மலமாக்கில் தொடர்ந்து முயற்சி செய்தால் உங்கள் பசி தாகத்தை கட்டுக்குள் கொண்டு வந்துடலாம். பசிங்கிறது வாதம், பித்தம், சளி. ஆக இந்த பாருங்க, ஆக பற்றி இருக்கும் பொழுதே அந்த உணவு பாதையில் படுகின்ற விஷத்தை கீழே எடுக்குவதற்கு பயிற்சி மலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் குறைந்த உணவினால் மலச்சிக்கல் ஏற்படும், ரொம்ப முக்கியம் அங்க. இப்போ பாருங்க, அப்படியே ஒரு 4 வரி சொன்ன பாருங்க, காலையிலிருந்து மாலை வரை நீரை மருந்தாக இருந்து மாலை ஒரு வாளை மட்டும் மலச்சிக்கல் நீங்குவதற்கு வேண்டிய அளவு, மலச்சிக்கல் நீங்குவதற்கு வேண்டிய அளவு காய்கறிகள் உண்டு. மலச்சிக்கல் போக்குவதற்கு எதுக்கு நான் காய்கறி சாப்பிட சொன்னா? சத்துக்கல்ல. எதுக்கு? சத்து எங்கிருந்து வருது? காமா ரேடியேஷன் இருந்து வருது. நாங்க மேக்னட் ரேடியேஷன் நம்புறதில்ல, சூரியன் நாங்க நம்புறதில்ல, புரியுதா? நமக்கு மூத்த அப்பனை பிளாக் ஹோல் தான், கரும்பள்ளம் தான் மூத்த அப்பன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அவன் தான் எல்லாத்துக்கும், அவன் தான் பிக் பேங் தியரிக்கு காரணம், அவரு தான். விரிதல் சுருங்குதல், ஆக விரிதலும் சுருங்குதல் நடந்து கொண்டு இருக்கும். அதுக்கப்புறம் மென்டல் போர்ஸ், இந்த மூணு தான் இந்த பிரபஞ்ச டோட்டல் எனர்ஜி. இந்த மூணு தான், ஒன்னு எலக்ட்ரானிக் ரெப்ரசன்ட், இந்த கிராவிட்டி அட்ராக்ஷன், இன்னொன்று வந்து மென்டல் போர்ஸ். இந்த மூணு தான். ஆக இந்த மூணு இங்க புரிஞ்சுக்கிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ஆக நமக்கு சூரியனும் தேவையில்லை, வேற எதுவும் தேவையில்லை, காமா ரேடியேஷன் கூட தேவையில்லை, காம இந்த மேக்னட் ரேடியேஷன் கூட தேவையில்லை. நமக்கு தேவையானது வருது அந்த காமா ரேடியேஷன், அது மட்டும் தான் பிளாக் ஹோல் தப்பிச்சு வருது. அதுவும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த மாலை ஒருவேளை கட்டாயம் வேண்டிய அளவுக்கு மலச்சிக்கல் நீங்குவதற்காக நீ காய்கறி உண்டு வர வேண்டும். அதெல்லாம் போகப்போ சரியா, நாலஞ்சு நாள் சரியா, அப்ப இருந்து இடையில கூட சாத்திரலாம், நீங்க இடையில கூட சாத்திரலாம். அவங்களே, ஆமாங்க, அவங்களே செஞ்சுட்டு. ஆனா கருமையான வேலை செய்யறவங்க ஒத்துக்கிறேன், ஆனால் அவங்களும் சுத்தப்படுத்தி ஆக வேண்டும். அவர்கள் என்ன பண்ணியாகணும்? எல்லாரும் சொல்லு, பல்லு முளைச்ச குழந்தையில இருந்து அனைவரும் உணவு பழக்கத்தை மாற்றி சுத்தப்படுத்தி ஆகணும். ஆமா, தண்ணி வந்து ஒரு ஆயில் தான், அது என்ன மாதிரி தான், லூப்ரிகேட் அண்ட் கிளீனிங் ஏஜென்ட். அது வாட்டர், என்ன சொல்றா, ஹியூமன் பாடி ஏர் மிஷின் வித் வாட்டர் யூஸ் லூப்ரிகேட்டிங் அண்ட் கிளீனிங் ஏஜென்ட். சோ ஃபுட் இஸ் அன்னெசரி அண்ட் ஆஃபன் டேமேஜிங் டு த ஆஃபன், அடிக்கடி. அதுதான் பெரிய விஷயமே, நீங்க தின்னுட்டே இருந்தீங்கன்னா டேமேஜ் ஆயிட்டே இருக்கும். இப்ப அது இருக்கட்டுங்க, நம்ம பிரச்சனை வந்து சாப்பிடுறது கூட, எனக்கு சாப்பிடுறது கூட தப்பு இல்ல, என்ன சாப்பிடுறது பெரிய பிரச்சனையே கிடையாது, சுத்தப்படுத்தாதான் பெரிய பிரச்சனை. எழுதிக்கங்க, சாப்பிடுறது ஒரு குற்றம் அல்ல, சுத்தப்படுத்தல அதுதான் மகா குற்றம். எழுதிக்கங்க, அதெல்லாம் நீங்க இயற்கை உணவா இருந்தாலும் சரியே, எல்லாம் பொதுவாக உணவுன்னு வச்சுக்கங்க, சாப்பிடுறதுல ஒரு குற்றம் இல்லை. எது செய்யாம போனால் குற்றம்? உள் சுத்தம். கழிவை பத்தி இங்க பேசாதீங்க, உள் சுத்தம் டோட்டல், அதை ஃப்ரீ ஃப்ரம் ஆல் வேஸ்ட். எங்க ஒரு அமீபா உள்ள இருக்க டிஎன் இருந்த ஃபாய்ஷன் கூட வெளிவந்தாகணும் டோட்டலா, புரியுதா? அந்த டோட்டல் ஃபாய்ஷன் வெளிவரணும். அதுக்கு இந்த 6 மாசம் பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். சும்மா இனிமா கொடுத்து வெளிக்கு போறதெல்லாம் சிலர் சொல்லுவாங்க, காலை வெளிக்கு போனேன் சார், ஒன்னுக்கு போனேன் சார், அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை, புரியுதா? அப்பதான் இந்த பாடி என்ன ஆகுதுன்னா, வெளிந்த நைட்ரஜனை என்ன பண்ண, உறிஞ்ச ஆரம்பிக்கும், உறிஞ்சி புரோட்டீன் கொடுக்க ஆரம்பிக்கும். சும்மா தின்னு போட்டு இந்த 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 கிளீனிங்ல வரணும். இது தனி பயிற்சி, தனித்து செய்ய வேண்டும், கூட்டாஞ்சோரில் செய்ய முடியாது. நாங்கள் இந்த மொத்தத்தில் ஒருத்தரை மட்டும் எதிர்பார்க்க யாரு, நீ பாத்துங்க, யாராவது ஒருத்தராவது நீ வரப்போறீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. புத்தகம் வாங்குறா வாங்காத கூட நாளைக்கு வந்து என்ன பண்ணலாம், தனியாக ஃபோன் பண்ணி நான் பயிற்சி எடுத்துக்கன்னு கூட சொல்ல வரலாம், புரியுதா? எங்களுக்கு தேவை இந்த 35 பேர் தேவையில்லை, ஒருத்தராவது புரிந்து கொண்டு வர முயற்சி பண்ணுங்க. சரி, உடல் இழத்து கொண்டே வரும், உள்ளே சேர்ந்த விஷயங்கள் வெளியேறும், உடலின் ஆரோக்கியம் உடல் பலத்தை விட மேன்மையானது. வரிசை கிரமமாக படிப்படியாக, இப்ப நேச்சர் வந்தாச்சு எல்லாருமே, நேச்சர் இயற்கை உணவு வந்தாச்சு, அதுக்கப்புறம் படிப்படியாக மாறி மாறி நீர் உணவுக்கும் காற்று உணவுக்கும் மாற முடியும். அல்லது இந்த உடம்பு தானே தள்ளிட்டு போயிடும், தானே என்ன பண்ணுது, தள்ளிட்டு போகுது, உணவே வேண்டாம் என்று சொல்ல ஆரம்பிக்கிறது தானாவே. ஏன்னா பசி தாகம் கட்டுக்குள் இருக்கின்ற பொழுது உணவு வேணாம்னு சொல்லுவோம். இதெல்லாம் 6 மாசத்துல வந்துடலாம். இப்ப ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். ஆமா, அப்ப கடுமையாக குடிக்கின்ற பொழுது வாட்டர் பேலன்ஸ் வர்றது இல்லையா, வாட்டர் பாடி மாஸ், அதுக்காக நீங்க தண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்போ இப்ப ஒண்ணும் இல்லை, இப்ப நான் பேசுறேன், பேசும்பொழுது எவாப்பரேட் ஆகும், ஹீட் ஆகும் பாடி இல்லையா, ஃபிரிக்ஷன் உண்டாகும், ரொம்ப முக்கியம்.
ஆக அப்ப என்ன சொல்றாரு, ஹியூமன் பாடிஸ் ஏர் மிஷின்ங்கறாரு. அப்ப மிஷின்னாவே ஃபிரிக்ஷன் வரும். ஹியூமன் பாடிஸ் ஏர் மிஷின்ங்கறாரு, காற்றால் அடைத்து. அப்ப இதுக்கு ஃபிரிக்ஷன் எங்க? உடம்புல பூரா ஃபிரிக்ஷன். குறிப்பா 300 ஜாயிண்ட் இருக்கு, பிறக்கறப்ப 350 இருக்குது, பெருசா 200. இந்த ஜாயிண்ட் உராய் குறைக்கிறது இவ்வளவுதான். இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணணும். இதுக்கு ஒரு 3 மணி நேரம் பயிற்சி பண்ணலாம். நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன், ஒரு 4 மணி நேரம், அதுக்கு 500 ரூபா ஃபீஸ் வச்சிருக்கேன். விரைவில் இங்கே தொடங்க போகிற கருவில் முடிஞ்ச எல்லாம் வந்து இதில் கலந்துக்குங்க. அவர் பேர் சவுந்தரராஜன், பிஏ மெக்கானிக்கல் இன்ஜினியர், இந்த சிவில் இன்ஜினியர், இந்த கெமிக்கல் இன்ஜினியர், இதில் விஸ்கோஸில் வேலை செய்யார். அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டார். அவர் இந்த வேலை தெரியாது, இது எதாவது தியானம் தவம் எல்லாம் போய் அடிபட்டு பாடி பஞ்சர் ஆகி கெட்டு போய் குட்டிச்சேர கடைசியில் நம்மகிட்ட வந்தார். இப்போ புரிஞ்சு இப்போ தான் ப்ராஜெக்ட் பண்ணுறார். ஒரு மெயின் அது ஒரு கெமிக்கல் இன்ஜினியர், பிஇ கெமிக்கல் இன்ஜினியர். அவர் எத்தனை கேள்வி கேட்டு பாருங்க. நான் சாதாரண எஸ்எல்சி படிச்சிருந்தேன், கெமிக்கல் இன்ஜினியர் பிஇ முடிச்சுட்டு பெரிய படிப்பு முடிச்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு அவருக்கு புரிய வைக்கிறதுனா அவருக்கெல்லாம் புரியும் பொழுது ஏன் உங்களுக்கு புரியாது? ரொம்ப சாதாரணமானது. இந்த பையன், இந்த பையனுக்கு புரியும் இல்லையா? இதுக்கு படிப்பு தேவையே கிடையாது, ஆர்வம் இருந்தால் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆக வேலை செய்கின்ற பொழுது அப்படி நீங்கள் என்ன பண்ணோம், அந்த வந்து நீங்கள் தண்ணி தேவைப்படும் இல்லையா? உடம்பு எவாப்ரேட் ஆகும் இல்லையா? நீங்கள் சைக்கிளில் கூட தண்ணி தேவை, உங்களுக்கு பைக்கில் தான் தண்ணி தேவை இல்லையா? நாம் என்ன பண்ணுறோம், ஆகாரத்தை போட்டுட்டு எல்லாத்தையும் மறந்துடுறோம். ஆக தண்ணீர் என்பது ஒரு எண்ணெய் மாதிரி தான். ஆக இந்த மாதிரி பயிற்சி வருகின்ற பொழுது அந்த வேற கடின உழைப்பு செய்கின்ற பொழுது நம்ம தண்ணி பேலன்ஸ் பண்ணியாகிறது மயக்கம் வந்துடும் இல்லையா? டீஹைட்ரேஷன், அது அதுக்கு டீஹைட்ரேஷன் வரும் சொல்லியா? அதை தண்ணீர் இழப்பு வரக்கூடாது இல்லையா? அந்த இழப்புக்கு அதுக்கு பொருந்தாது, இதுக்கு பொருந்தும் இல்லையா? அப்படி மாதிரி தண்ணி, ஆமாம் அப்படி வரி. ரைட். அப்ப இங்க தான் பாருங்க, இந்த பியூர் பாடி, அத சுத்தமான ரத்தம், சுத்தமான ரத்தத்தில் எந்த கிருமி உயிர் வாழாது? சுத்தமான ரத்தத்தில் எந்த கிருமி உயிர் நான் இல்ல, லூயிஸ் வாஸ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் மறந்துட்டாங்க எல்லாமே. கிருமியினால நோய் வருது, ரைட். ஆனா அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, ஏ பியூர், அதாவது ஏ பியூர் பாடி என்ன சொல்ற, இந்த பியூர் ரத்தம், சுத்தமான ரத்தம் நோய்க்கு எதிராக தன் கதவுகளை மூடிக்கொண்டு எழுதுறாரு. அருமையான கான்செப்ட், எல்லாம் மறந்துட்டாங்க. சொல்லிக் கொடுங்க, எவ்வளவு சொல்லி தரலாம். கற்க கச்சட கற்ப கற்ப எம்சி ஸ்கொயர் போடு, ஏ பிளஸ் போடு, மனப்பாடம் பண்ணி ஓடு 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 ஓடு. எங்க சொந்தமா சிந்திக்கு விட்டீங்க? இப்ப நாங்க இதெல்லாம் புடிச்சல எழுதிட்டு வர்றோம். எனக்கு லூயி ஃபாஸ்ட் சம்பந்தம் இல்ல, எனக்கும் பயோகெமிஸ்ட்ரி சம்பந்தம் இல்ல, எனக்கு பயோஃபிசிக்ஸ் எதுவும் சம்பந்தம் கிடையாது. இன்ஜினியரிங் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்படித்தான் வாழ்க்கை, இப்படித்தான் உலகம்னு புரிஞ்சிட்டோம், வெளியே கொண்டு வர்றோம். நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இனி அது காடு மடையெல்லாம் தேடணும் அவசியம் கிடையாது. மணி 12:30 ஓல இமயமலையின் உச்சியில உணவுக்கு எந்த ஆதாரம் இல்லாத இடத்தில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எழுதுறார். உணவுக்கு எந்த இதே கான்செப்ட் தான், எந்த ஆதாரம் இல்லாத இடத்தில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய பசி என்னாச்சு, அவருடைய தாக்கம் என்னாச்சு என்பதை நாம் கேள்வி கேட்க வேண்டும். இதற்கான கல்வியாளர்கள் வர வேண்டும், இதற்கான ஆராய்ச்சியாளர்கள் வர வேண்டும். இது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் உணவை உண்டு கொண்டு வாழ்கிறோம், ஆனால் உணவு இல்லாத இடத்தில் அந்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் நம்மையும் இயற்கை வாழ வைக்கிறது, அவர்களும் இயற்கை வாழ வைக்கிறது. ஆக இந்த ஆராய்ச்சியாளர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும், உணவு இல்லாமல் எப்படி வாழ முடியும் என்கிற ஆராய்ச்சியை பண்ணாதான் இவர்களை ஆராய்ச்சி பண்ண முடியும் சொல்லியிருக்கார். அந்த முக்கியமான செய்தி அதுக்கு ஃபோன் பண்ணும் போது அவர் சொன்னார், நான் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன், வந்து திருச்செங்கோட்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அறிமுக கூட்டம் ஏற்படும் சொல்லியிருக்கார். இப்போ நாளைக்கு பதில் சொன்னார். அவர் ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் தான் அவர் ஃபோன் நம்பர் வாங்கி இதிலே குறிச்சு வச்சேன். ஃபோன் நம்பர் அட்ரஸ் எப்படி பார்த்து இங்கேயே பக்கத்தில் இருக்காரு. எதுக்கு சொல்ல வரேன் கேட்டிங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான செய்தி இருக்கு. ராமானுஜர் பற்றி ஒரு செய்தி சொல்கிறேன். ராமானுஜர் பற்றி 3 கான்செப்ட் சொல்கிறாரு. இயற்கையை விட்டு விடுதல், எனக்கு அது ரொம்ப ரொம்ப புரியல. இயற்கை விட்டு விடுதலைன்னா இயற்கையினுடைய துண்டி பிழுந்து விடுறதுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் பிரகிருதின் பேர், பிரகிருதின் இயற்கையின் பேர். இந்த மூல பிரகிருதி விட்டு விடுதல், அப்புறம் திவ்ய தேகமா மாறுதல், திவ்ய தேகம் நிலைத்திருத்தல்னு பேரு. ஆக இந்த திவ்ய தேகம் என்னன்னா, இந்த பிரகிருதி என்னன்னு சொன்னா இயற்கையினுடைய சக்தியை துண்டிச்சுக்கிறதுன்னு பேர். அதாவது இயற்கையிலிருந்து வாங்கக்கூடியது, அது திருப்பி கொடுக்கறதுன்னு பேர். இப்ப இயற்கையிலிருந்து வாங்கிட்டு இருக்கோமே இல்லையா, திருப்பி கொடுத்தல அதுக்கு பேரு. இது வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருந்தோம், சாப்பாடு நிறுத்தினதுக்கு அப்புறம் நீங்க வள்ளலாக நீங்க மாறுறீங்க. எதாவது மாறுறீங்க, வள்ளல்களாக மாறுறீங்க. இது வரைக்கும் தின்னுட்டு இருந்தோம், வாங்கிட்டு இருந்தோம், இனி என்ன பண்ற, திருப்பி கொடுக்க போறோம். ஏன்னா உலகத்தை எத்தனை பட்டினியா கிடக்கிறது தெரியுமா? அதை நினைச்சாது நாம பழக்க வழக்கத்தை மாத்தியாகணும். எத்தனை பேர் இலங்கையில எத்தனை பேர் குடுமை அனுபவிக்கிற பாத்தீங்களா, தீர்க்க முடியாத குடு. அதை நினைச்சாவது உங்க பழக்க வழக்கத்தை நீங்க மாத்தியாகணும் இல்லையா? அப்ப மாத்துக்கிறவங்க வள்ளலாக மாறுறீங்க. அப்ப இந்த உடம்பு திவ்ய தேகமா மாறிவிடுகிறது. ஊனி அதாவது அண்டம் சுருங்கின் அதற்கு அழிவில்லை, பிண்டம் சுருங்கின் பிராணம் நிலை பெறும், உண்டி சுருங்கின் உபாயம் பலவுல. உண்டி சுருங்கினா உபாயம் பலவுல, அதாவது ஊனை சுருக்கி உள்ளலிகான், அது தேவார திருவாசல வருது. ஆக திருமந்திரத்தை நீங்க நம்பணும், அல்ல திருக்குறளை நீங்க நம்பணும், இந்த சார்லஸ் டார்வினை நம்பணும், அதே மாதிரி டாக்டர் அர்னால்ட் எஃப்ரெட்டிங் நம்பணும், இனியனை நம்பணும், வெங்கடேசன் நம்பணும். நம்பி தான் நாங்கள் இறங்கி வரணும். எல்லாமே சட்டப்படி சரியாக இருக்கிறது, இயற்கை சட்டத்தின்படி நடக்கிறது. மலைப்பிரசங்கத்தில் ஒரே ஒரு செய்தி, இயேசுநாதர் ஒரு மலைப்பிரசங்க சொல்றாரு,
ரொம்ப முக்கியமானது. 12 பாயிண்ட் சொல்றாரு. அதுல ஒரு முக்கியமான 11வது பாயிண்ட், எனக்கு பின்னால் வருகின்றவர்கள். அது மொத்தத்தில் உலகத்தில் அத்தனை பேரையும் சொல்றாரு. இவன் இன்னைக்கு நினைக்கிறீங்க ஓ ரோம்ல இருக்கிற போப்பு நினைக்கிறீங்க, அது கிடையாது. உலகத்தில் எல்லாத்தையும் ஒரே அடி அடிக்கிறாரு. எனக்கு பின்னால் வரவங்க இயற்கையின் ரகசியத்தை புரிந்து கொண்டு பல அற்புதங்கள் செய்வார்கள். நீங்க அவர் சொல்றதை கேளுங்கன்னு எழுதினார். நான் சொல்ல, இயேசுநாதர் வந்து சொல்லியிருக்காரு இல்லையா. இயேசுநாதர் வாழ்ந்துட்டு போய் 200 வருஷம் அப்புறம் தான் எழுதினாங்க. சில கூடுதல குறையெல்லாம் இருக்கலாம், ஆனால் அதுல முக்கியமான பக்கம் மலைப்பிரசங்கத்துல எனக்கு பின்னால் வருகின்றவர்கள் இயற்கை சட்டத்தை புரிந்து கொள்வார்கள். உங்களுடைய உங்களுடைய சக்தி உங்களுடைய எல்லாமே அந்த பிளாக் ஹோல் இருந்து வரக்கூடிய அந்த கருந்துளையில் வரக்கூடிய அந்த காமா கதிர் மூலமா தான் உடம்பு இயங்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஸ்டேட்மெண்ட், இந்த ஸ்டேட்மெண்ட் மாற போறதுல, இதுதான் அந்த பிக் பேங் தியரி. சுருங்கிறது வெடிக்கிறது இல்லையா, இதுல இருந்து தப்பிச்சு போறாதான் மனித குலம். இயற்கை தான் அழிந்தாலும் தன் குழந்தை அழியக்கூடாது என்பது தெளிவாக இருக்குது. ஆக இயற்கை தன்னை அழித்துக் கொள்ளும், ஆனால் மனிதனை அழிய விடாது என்பதுதான் நீங்கள் காரணம். கேளுங்க கேளுங்க, பழக்கங்கள் சராசரி உணவு அந்த உழைப்பு செய்யறோம் இல்லையா, உடலுப்பு செய்ய அதாவது உடலுப்பு செய்கின்ற ஒரு வேலை, அப்புறம் வந்து அரசியல் செய்கிறது ஒரு வேலை, பாடம் சொல்லிக் கொடுக்க ஒரு வேலை, உண்மையை சொல்றது ஒரு வேலை. இந்த நாலுமே பாத்தீங்கன்னா அந்த கேடல் வருது. உண்மையை சொல்றது பிராமன் பேரு இல்லையா, சத்திரன் ஆட்சி அடவன் பேரு, வயசுன்னா வியாபாரம் பண்றன்னு பேரு, கீழே கடின வேலை செய்யணும் சூத்திரன்னு பேரு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா தொழில் அடிப்பில் சொல்லப்படுவது தவிர பிறவி அடிப்பில் அல்ல என்று நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப என்ன பண்றான், பிறவி அடிப்புல பேசுறான், நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப நான் என்ன இப்ப யோசிச்சு பாருங்க, என்னால சைக்கிள் ஓட்ட முடியும், சைக்கிள் ரிப்பேர் பண்ண முடியும், அது சூத்திர வேலைன்னு வச்சுங்க. நான் என்ன ஒழுங்கா பாலிடிக்ஸ் பண்ண முடியும், அரசியல் பண்றேன் வச்சுங்க, ஒழுங்கா பாடம் படிக்கணும்னு வச்சுங்க, ஒழுங்கா நீதி சொல்ல முடியும். இந்த நாளுமே எங்கிட்ட இருக்கு, யார்ட்டு இருக்குது இந்த நாளுமே எங்கிட்ட மட்டும்தான் இருக்குதா, உங்ககிட்ட இல்லையா? அப்ப 4 கேரக்டர் மனுஷன் இருக்குன்னு அர்த்தம். இவன் என்ன பண்ணிட்ட, பிறப்புல கொண்டு அடிச்சுட்டு போயிட்டான். அதான் வள்ளுவர் கோபத்தில் எழுதினாரு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எழுதினார், சிறப்பு ஒவ்வா செய்தல் வேற்றுமையானார். சின்ன சின்ன வேலைகளை தான் வித்தியாசம் இருக்கு. இப்ப டிரைவரா இருப்போம், ஒரு கண்டக்டரா இருப்போம், பேசஞ்சரா இருப்போம். அதே பேசஞ்சர் கண்டக்டரா மாறலாம், அதே கண்ட டிரைவரா மாறலாம். இதுதான் சயின்ஸ். மதம் தேவையில்லை, யார் சொன்னாங்க? பிரபஞ்சத்துக்கு மதம் கிடையாது, எதுக்குமே மதம் கிடையாது. ஆனால் மதங்களும் இந்த கலையை ஆதரிக்க வேண்டும். அதை மக்களுடைய முன்னேற்றத்துக்கு இருந்து இறங்கி வரணும். ஏவனும் இறங்கி வர மாட்டான், தப்பித்துக் கொள்ளுங்கள். இதை விட்டு வழியே இல்லை. எந்த மதங்களும் இறங்கி வர போறது இல்ல, எந்த பணக்காரம் இறங்கி வர போறது இல்ல. சமயத்துக்கு 4 தூணுங்க, நான்லாம் படிச்சிருப்பான். 4 தூண் சமய முக்கியமான தூள், அரசியலமைப்பு அரசியலமைப்பு, அப்புறம் சட்டத்தை ஈற்றும் அமைப்பு லா மேக்கிங் பாடி, அப்புறம் ஜுடிஷியஸ் நீதிமன்றங்கள், அப்புறம் பிரஸ் ரிப்போர்ட். இந்த 4 தான் ஒரு ராணுவம் அதுல வராது, ராணுவ காப்புக்கு வருது. இந்த 4 தான் பேசிக் இல்லையா. சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அமைப்பு, சட்டத்தை உற்பத்தி பண்ற அமைப்பு, நீதிமன்றங்கள், தகவல் தொடர்பு சாதனங்கள் இல்லையா, லா மேக்கிங், லா ஜுடிஷியஸ், ஜுடிஷியஸ் பிரஸ், இந்த 4 சேர்ந்து தான் ஒரு பில்லர் மாதிரி இருக்கும். இந்த 4 மக்களை எந்த வகையில் முன்னேற்ற வேண்டும் என்ற கொள்கை கோட்பாடு கிடையாது. அது இப்ப ஏற்பட்ட தவறு இல்ல, ஆதிகாலத்தில் ஏற்பட்ட தவறு. ஆக அதை மாற்றுவதற்கு நாங்கள் ஒரு சிறு முயற்சி செய்யறோம். இந்த முயற்சியை நீங்களே எவ்வளவு முயற்சி பண்றீங்க, பாரு ஐயாலாம் பேர் கஷ்டப்படுறாரு, கஷ்டப்பட்டு உங்களை இழுத்துட்டு வர்றாரு இல்லையா. இது பெரிய வேலை, நாங்க செய்யறதை விட அவர் ஐயா ஜேக்கப் செய்யறதும் பெரிய வேலை இல்லையா. நாங்கள் ஒரு சிறு முயற்சி பண்றோம், பெரிய கடல்ல ஒரு சிறு அளவு ஒரு சக்கர தண்ணி கலந்திருக்கணும் இல்லையா. நிச்சயமாக கடல் சக்கர தண்ணியா மாறுன்னு நினைக்கிறோம், இப்படி வரும் நினைக்கிறோம். ஆக அந்த மதங்களும் மார்க்கங்களும் அரசியல்வாதிகளும் இறங்கி வந்து கொஞ்சம் இந்த கடையை ஆதரிக்கணும், அப்பதான் வேலையில போ, அப்பதான் நோயற்ற தகவல் மாற முடியும். நீ விவசாயத்துக்கு மாற்று தீர்வு, குழந்தைகளுக்கு நல்ல விவசாயம் கிடைக்கணும், நல்ல 18 வயசு குழந்தை வரைக்கும் நல்ல உணவு கிடைக்கணும், இயற்கை உணவு கிடைக்கணும், நல்ல பழங்கள் காய்கறி கொடுத்து நல்லா வளர்த்தணும் இல்லையா. அதற்கு அப்புறம் தான் நாம் மாற வேண்டும் என்று வள்ளுவரே சொல்கிறார் இல்லையா. அருந்தியது அற்றது போட்டின் பிறக்கிறப்ப எல்லாம் ரசம் வந்தா, அதற்கு அப்புறம் தான் அருந்தியது அற்றது போட்டின்னு சொன்னார். மருந்து என்ன வேண்டாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போட்டின்னு அதுதான் பொருள். அப்ப மருந்து வேண்டாம்னா உணவு வேண்டாம்னு அர்த்தம். இன்னைக்கு என்ன சொல்றீங்க விஞ்ஞானம், என்ன சொல்றாங்க, ஃபுட் பாய்சன், ஃபுட் பாய்சன் சொல்றான். அங்க வெறுப்பு ஒன்று போடணும், ஃபுட் பாய்சன் சொன்னா 2 நவுனு நடுவில் ஒரு வெறுப்பு ஈசு போடுறது அந்த மண்டையில் ஏறுது. ஃபுட் பாய்சன் சொல்லி யாருக்குமே புரியுறது இல்லை. ஃபுட் பாய்சன் என்னன்னா யாருக்கு, இந்த ஃபுட் இஸ் பாய்சன் சொன்னா டங்குன்னு மண்டையில இறங்கின மாதிரி இறங்கும். இவனுக்கு ஃபுட் பாய்சன், ஃபுட் பாய்சன், நாமளும் ஃபுட் பாய்சன் கத்துறான். ஃபுட் இஸ் பாய்சன் சொன்னா தான் யோகியம். ஏன் ஈஸ் போட மாட்டேங்கிற, ஈஸ் போட்டா தெரிஞ்சு போயிரும், ஈஸ் போட்டா தெரிஞ்சு போயிரும், வினைச்சொல் போட்டா தெரிஞ்சு போயிரும். நவுன சொல்லிட்டு போ, ஃபுட் அது நவுன் தான், பாய்சன் அது நவுன் தான்.
இது ரெண்டு நவுன் சேர்ந்து ஒரு பொருளை தராது இல்லையா. ரெண்டு நவுனு கடுவில் ஒரு வெர்ப போட்டாட்ட மண்டல ஜெயின் ஏறு இல்லையா. ஃபுட் இஸ் பாய்சன் மறந்துடாதீங்க, இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஃபுட் இஸ் பாய்சன், அந்த பாய்சன் தான் நம்ம எலிமினேட் பண்ணுறோம். ஆக கூட்டி கடிச்சு பார்த்தீங்கன்னா பாருங்க, உங்களுக்கு வெளிக்கு போகுது ஒத்துக்கிறேன், ஒண்ணுக்கு போகுது ஒத்துக்கிறேன், பல்லு கிடக்கிற ஒத்துக்கிறேன், இடையில இருக்கிற தோல் இருக்கிற கழிவை கரைச்சி வெளியெடுக்கிறீங்க. கூட்டி கடிச்சு பார்த்தா நீங்க இயற்கை சக்தியில வாழ்றீங்க, புரியுதா? எல்லாருமே அந்த வான்காந்த சக்தி என்கிற அந்த காமா கிரகம் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். தேவையெல்லாம் பசிக்குது, தேவையெல்லாம் தின்றுக்கிறேன், தேவையெல்லாம் வெளிக்கு போறேன், தேவையெல்லாம் ஒண்ணுக்கு போறேன், தேவையெல்லாம் பல வளர்க்கறேன், தேவையெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறோம் இல்லையா. அப்படி கூட்டி கரைச்சு பார்க்கும் பொழுது நான் சாப்பிட்டதுல வெளியெடுத்துறேன் என்ற எடை வந்து 74 கிலோ. மனசுல வச்சுக்க எழுதிங்க, 74 கிலோ. இப்ப என்ற எடை வந்து 54 கிலோ. எத்தனை வருஷம் பட்டினியா இருந்தாலும் உள்ள இருக்கிற எந்த சக்தி குறையாது. ஏன்னா என்னை காப்பாத்துறதுக்கு இந்த டிஎன்ஏ போராடும். ஐயோ நுட்டை கொண்டு விடும் சொல்லிட்டு அது ஸ்டெடியா நிக்குது. இவனை கொல்ல விடக்கூடாதுன்னு அது தூய்மையில தான் வாழுது. எதுல வாழுது? உள்ள இருக்கிற எல்லா பொருளுமே தூய்மையில் வாழுகிறது. அப்ப பட்னி போட போட என்னுடைய உள்ளுறுப்புகள் வலிமை அடைகிறது. ஓய் ஃபுல் ரெஸ்ட், எந்த வேலையும் தூங்கிட்டே இருக்கிறதால தான். அப்ப நானும் ரெஸ்டா இருப்பேன், உடம்பு இயங்கிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக் ஹியூமன் பாடி ஏர் மிஷின். ஆக ஃபுட் வந்து அன்னெசரியா மாறுது. எப்ப அன்னெசரி? சரி, எப்ப தேவைன்னு கேட்டீங்கன்னா இன் ஹார்ட் ஒர்க், கடின உழைப்பு, இன் கேஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க். ஏதோ ஒரு வேலைக்கு போறீங்க, கடின உழைப்பு போறீங்க, சைக்கிள் போறீங்க, ஒரு மரம் வெட்டுறீங்க, உரம் ஓட்டுறீங்க, டிராக்டர் ஓட்டுறீங்க, அப்போ தான் நீங்க இயற்கனவுக்கு போகணும். எப்ப போகணும்? அப்போ இயற்கனவு தான் சொல்றான். இட்லி தோசை ரெக்கமெண்ட் பண்ணல, ஏன்னா அதை சாப்பிட்டா எனக்கு சளி பிடிக்குது. நான் கூட சாப்பிட்டு இருங்க, ஒரு வாரம் இருந்துக்காரு, நான் வேணா காட்டுறேன். 3 வாரம் இட்லி சாப்பிட்றேன், காலை இட்லி, மத்தியான சோறு, அப்புறம் ராத்திரி சப்பாத்தி ஃபுல் கட்டு, அப்புறம் அடுத்த நாள். இப்போ 3 நாள் சாப்பிட்டோம்னா கடுமையான 5 நிமிஷம் இருக்குது, கடுமையான காய்ச்சலும் கடுமையான சளியும் ஏற்பட்டு விடுகிறது. எதை தின்னு போய்? இட்லி தோசை பூரி தின்னு போய் என்னோட சளி. நான் எதுக்கு அதை திங்கணும்? நோய் பண்ணுறனால விட்டுட்டேன். ஏன் இட்லி தோசையை விட்டுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு நோயை தருகிறது. நோயை தர்றதுனால எதை விட்டுட்டேன்? இட்லி தோசை விட்டுட்டேன். எனக்கு எது ஆரோக்கியம் தருதுன்னா சும்மா பசி இல்லாமல் இருக்கிறது ஆரோக்கியம் தருது. இதுதான் மிகப்பெரிய ஆரோக்கியம். இதை தனித்து இருக்குது, புகழ் வாய்ந்து தரு. அதை தோன்றின் புகழோடு தோன்றுறீங்க, அதுலார் தோன்றலின் தோன்ற நன்று. எங்க போறையோ அங்க புகழ் வந்தா நீ போகணும், இல்லைன்னா அங்க போகவே கூடாது. ஆக இங்க வந்தா 4 பேர் கேட்கறீங்க பாருங்க, அதைதான் எனக்கு கிடைத்த பெருமை. லிப்டன் டீ வந்து இங்கிலாந்துல முதல் முதல் அறிமுகப்படுத்துறான். லிப்டன் டீயை சும்மா கொடுத்து அறிமுகப்படுத்துறான், சும்மா பேக்கெட்டை கொடுத்து சும்மா உங்களை அறிமுகப்படுத்துறான். அதுக்கப்புறம் அவன் காஃபி கொண்டாந்து கொடுத்தா, காஃபி கஃபின் உள்ளது, பயங்கரமான விஷத்தன்மை உடையது. காஃபி குடிச்சு பழகிட்டீங்க என்னைக்கும் தப்பிக்க முடியாது, ஏன்னா அது கஃபின்ங்கிற பாய்சன் இருக்கு. அதனால அவன் குற்றநிலை சாகுறான். அதனால உங்களுக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் நான் கேட்கறேன். நீங்க அதுக்கு பிறகு பணம் எல்லாமே சாப்பிடலாம், பணம் எல்லாமே. அதுல எல்லாம் இங்க யாரோ கோவிச்சுக்கு போறாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. பணம் மூலிகை 72 பக்கம் இந்த புத்தகத்தில் அது உண்மையை படிச்சு காமிச்சிருந்தாங்க. ரெண்டு டாக்டர் என்ன சொல்றாங்க பாரு, 72 பக்கத்துல என்ன சொல்றாங்க பாருங்க. ரெண்டு டாக்டர் ஃபாரின் டாக்டர்ஸ், ரெண்டு டாக்டருங்க. இந்த கண்ணாடி கூட கழட்டிடலாம், ஒரு ஒரு மாசம் பிராக்டிஸ் பண்ணி இந்த கண்ணாடி கழட்டணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அது இப்போ இல்லை, எங்களுக்கு டைம் இல்லை. எனக்கு கரைச்சிடலாம். 32 பக்கம் படிச்சிருங்க, புத்தகம் வாங்கி போய் படிச்சிருங்க. 32 பக்கம் கண்ணை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இந்த 72 பக்கம் முக்கியமான பேஜ். நல்ல நல்ல கேள்விதான். இந்த மூலிகை, அதாவது ஆங்கிலத்தில் ஒரு அருமையான உலக புகழ் பெற்ற ரெண்டு பேர் எழுதுறாங்க. அது யார், அவங்க பேர் என்ன கேட்டீங்கன்னா, ஆங்கிலத்தில் ஹீலிங் வித் மைண்ட் பவர். இது வந்து மூக்கஸ்டாஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம்னு பேர். இவர் மைண்டை வச்சு ஹீல் பண்ணுற முறைன்னு பேர் இல்லையா. ஹீலிங்னா ஒரு ஒரு தீட்சை அல்லது ஒரு பயிற்சி அல்லது ஒரு முறைன்னு பேர். ஹீலிங்னா ஒரு வகையான தீட்சைன்னு பேர் அல்லது ஒரு வகையான பயிற்சின்னு பேர். ஆங்கிலத்தில் ஹீலிங் வித் மைண்ட் பவர் என்ற புத்தகத்தை ரெண்டு பேர் கூட்டா எழுதுறாங்க. ஒருத்தர் பேர் ரிச்சர்ட் சாம்ஸ் எம்டி, அவர் அமெரிக்க டாக்டர். இன்னொருத்தர் வந்து செக் ஸ்டெயின் எம்எஸ் பிளஸ் பிகிச்சி ட்ரீட்மெண்டர், ஹிப்னாட்டிக்கல் பிகிச்சி ட்ரீட்மெண்டர். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கூட்டம் நூல் எழுதுறாங்க. எல்லாமே இந்தியாவை பற்றி ஆராய்ச்சி எழுதுறாங்க. அவங்க கீழே எழுதுறான் இந்த முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு தான், டோட்டல் ரிலையன்ஸ் ஆன் பில்ஸ். டோட்டல் ரிலையன்ஸ், ரிலையன்ஸ் நம்பிக்கை. டோட்டல் ரிலையன்ஸ் ஆன் பில்ஸ் மெடிசன்ஸ் அண்ட் ஹெர்பல். ஹெர்பல் பாருங்க, ஹெர்பல் என்ன, டோட்டல் எல்லாமே. இதை நீங்க நம்புறது முட்டாள்தான் எழுதுறான். நம்பறது முட்டாள்தனம்டா. அது என்ன பண்ண தெரியுமா, நோயை தற்காலிகமாக அதை அழுத்தி வைத்து பிற்பாடு நோயை அதிகமாக்குறது. எதை நம்புவீங்க நீங்க சொல்றது? நான் சொல்ல, ரெண்டு டாக்டர் சொல்றாங்க, எம்எஸ் எப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹெர்பல்ஸ் மூலிகை இதெல்லாம் நம்புறது ரொம்ப தப்பு. அது என்ன பண்ண தெரியுமா, நோயை அழுத்தி வைத்து பிற்பாடு நோயை அதிகமாக்குது. மருந்துகள்
தமிழ சொல்ற மருந்துகள் மூலிகைகள் வைத்தியங்கள் ஆகியவற்றை மொத்தமாக நம்பியிருப்பது தவறு. அந்த நம்பிக்கையும் பழக்கமும் நோயின் அறிகுறியை தற்காலிகமாக மறைத்து வைத்து பிற்பாடு நோயை அதிகமாக்குவதில் ஈடுபடுகிறது. இதுக்கு என்ன பதில்? இல்ல வேலை நபிகள் நாயை வலித்து பண்றீங்க. அவர் என்னைக்கு அசைவம் சொன்னதா? என்னைக்கு பிரியாணி சாப்பிட்டாரு? என்னைக்கு குஸ்கா சாப்பிட்டாரு? என்னைக்கு முகல் பிரியாணி சாப்பிட்டாரு? எவனோ தப்பு தப்பு எழுதி வச்சு பாடுற பிடிக்கிறாங்க. காலையில 3 மணிக்கே முட்டை புரோட்டா அடிக்கிறாங்களோ இருக்காங்க சார். காலையில 3 மணிக்கு நோன்பு தொடங்குறதுக்கே முட்டை புரோட்டா, நோன்பு தொடங்குறதுக்கே முட்டை புரோட்டா, கைமாக்கறி அது லட்டு லட்டு 15 ஐட்டம் சாப்பிட்டுட்டு நம்பிக்கிட்டு அப்புறம் சாயங்காலம் சும்மா ஓட்டுற வேண்டியது. அப்படியே அப்புறம் சாயங்காலம் பூரா ஒரு புடி பிடிச்சிட வேண்டியது. இது நோன்புக்கான அடையாளம் தெரியல. நோன்புனா பேரிச்சம்பளம் தண்ணீர் தான். இது நான் சொல்லல, நான் சொல்ல இதெல்லாம் நபிகளுடைய ஸ்டேட்மெண்ட். இது இமாம் புகாரி ரஹமத்துல்லா அவருடைய ஸ்டேட்மெண்ட். நான் புத்தகத்தில் படித்தேன். நான் இமாம் புகாரி எனக்கு தெரியாது, நபிகளை எனக்கு புத்தகம் தான் தெரியும். புத்தகத்துக்கு படித்தா நம்ம கொஞ்சம் வேலை செய்யுது. நான் செக் பண்ணி பார்த்தா கரெக்டான வருது. நான் வேணா 10 நாள் என் வெறும் தண்ணி பேரிச்சு பண்ணி இருந்து சாப்பிட்றேன். 15 நாள் 100 நாளைக்கு இருக்கிறேன். நீங்க வேணா என்னோட இருங்க. வெறும் தண்ணியுமே ஏன்னா உணவு இல்லாமல் வாழ கலை கற்றுக்கிட்டோம்னா எதிர் வேணா வாழலாம். எல்லாரும் மலையில் உட்காந்து தியானம் பண்ணவங்க தான். மலையில் கூட தியானம் போடும்போது பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி இருக்கிறாங்க. அங்கே தான் அப்போ ஸ்பிரிட் வந்து இறங்கியிருக்கேன் உங்களுக்கு. இந்த கேப்ரியல் ஜிப்ரியல், கேப்ரியலுங்கிறது ஒன்று தான், ஜிப்ரியல் ஒன்று தான், இங்கிலீஷில் அப்படி மாறுது. ஜிப்ரியல் வந்து இறங்கி, அது ஒரு தேவதை. அது வந்து இறங்கி நீ வந்து நல்லா தெரிஞ்சுக்கன்னு சொல்லுது, எனக்கு பேச தெரியாது படிக்க தெரியாதுங்கிற அடம் நான் சொல்கிறேன்னு சொல்லி அப்புறம் தைரியம் கொடுத்து அப்புறம் பேச சொல்கிறதா. அப்புறம் வாயில் ஒன்றும் பேசவே தெரியாது. அப்புறம் அவர் தைரியம் கொடுத்தது ஜிப்ரியல் தான். அப்புறம் பேச கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த உணவு அப்போ இந்த உணவு பழக்க கட்டுப்பாட்டு போகும்போது எல்லாமே வருது. எல்லா என்னை சாப்பிடு என்னை சாப்பிடுன்னு வருது. அவர் என்ன எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறாரு. யார்? இயேசுனார் சொல்கிறார் எனக்கு வேண்டாம். நான் எல்லாமே அந்த ரூபத்தில் உள்ளவே கெடுத்துருது. நல்லவை போல் தீயவையும் பார் வள்ளுவர். நல்லவை மாறி உள்ளே போய் உடம்பு கெடுத்துரு. அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பசி தாக்கத்தை முறையாக சிஸ்டமேட்டிக்காக குறைச்சிட்டு வந்து 40 நாள் உள்ளே இருந்து பார்த்துட்டு தான் நோன்பு சாட்டி நடுறாங்க. சும்மா நோன்புன்னு யார் இருப்பாங்க? எல்லா மக்களும் நோன்பு இருக்குது. நாம் யாரும் கடைப்பிடிக்கிறது இல்லை. எல்லா மக்களும் நோன்பு இருக்குது. நோன்பை பற்றி இலக்கணம் சொல்கிறார் வள்ளுவர். எடுத்து படித்து பாருங்கள். நோன்புன்னா ஒன்றும் இருக்கக்கூடாதுங்கிறார். இயல்பாகும் நோன்பு, நேச்சர் ஆஃப் என்ன பெனன்ஸ்னா நோன்பு நடத்தும், தபம் நடத்தும். அந்த அந்த நேச்சர் என்ன தெரியுமா? இயல்பாகும் நோன்புக்கு ஒன்று இன்மைங்கிறாரு. இயல்புனாவே என்ன தெரியுமா? நோன்புக்கு ஒன்றும் இல்லை. மடமை உடமைன்னு என்ன? சாயங்கள் எதை சாப்பிடலாம்? காலையிலே அது தொடங்குறப்போ சாயங்கள் என்னது சாப்பிடலாம் நினைச்சினாவே. உடமை உடமைனா ஏதாவது ஒரு பொருள். உடமை மையலாக்கும், மையலும் அடிமையாக்கும். அந்த உணவை அந்த பொருளை மடமைன்னு என்ன? மடமையாக்குமுன்னு நடத்தும். உங்களை அறிமுகம் பண்ணிடும். பண்ணிட்டு மற்றும் பெயர்த்து தொடர்ந்து என்ன பண்ணும்? தப்பு பண்ண போக ஆரம்பிச்சிடும். அது உணவு மேலே நம்பிக்கை வச்சு நோன்பு செய்யாதீங்கிறான். என்ன பண்ணுறேன்? நோன்பு திறப்பதற்கும் உணவு தான், நோன்பு விடுவதற்கும் உணவு தான். அப்போ என்னாச்சு? டோட்டலி ஸ்பாயில் ஆகிடுறேன். அப்போ இம்ப்ரூவ்மெண்ட் போகிறதில்ல. அதாவது நேரடியாக இந்த தூய்மை அடையிறதில்ல. நீ உடலும் தூய்மை அடையிறதில்ல, உள்ளமும் தூய்மை அடையிறதில்ல, மருத்துவ ரீதியாக மேன்மை அடையிறதில்ல, புனிதத்தங்கள் நீ வர்றதில்ல. இதெல்லாம் உணர்ந்து என்ன பண்ணாங்க? எல்லாம் குறைச்சிட்டாங்க. ஆனால் யாரும் அவங்க புரிந்து கொள்ள, அவங்க அப்போ மட்டும் செய்கிறதையே தினாச்சி விட்டு விட்டு செய்ய, ஒரு வாரத்துக்கு வரைக்கும் செய்ய, வாரத்துக்கு வரைக்கும் நோன்பு போடு, பட்டினி யாரும் செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் செய்ய முடியாதனால தான் நேரடியாக நாங்கள் இந்த கிளாஸ் எடுக்கும். இதுதான் ரொம்ப ஈஸி. ஏன் காடு மலர் தேடி போகிறீங்க? இதை செஞ்சீங்கன்னா 6 மாதத்தில் அப்புறம் நீங்கள் உணவுக்கு மாறிக்கலாம். நீங்கள் எந்த உணவு கூட மாறலாம். மாறினாலும் சுத்தப்படுத்திடலாம். இப்போ பசித்தாக எடுக்காது. பசித்தாக ஏன்னா நீ எவல்யூஷனில் மேலே போகிறீங்க. எங்கே போகிறீங்க? எவல்யூஷன் என்ன? பரிணாமத்தில் மேலே போகிறீங்க. பழக்க வழக்கத்தை மாற்றுக்கும் பொழுது அது மேலே போய் பசித்தாகத்தை நிறுத்திடுது. பசித்தாங்கிறது நோய் உங்களுக்கு. பசித்தாங்கிறது நோய். இந்த மாதிரி சளி, இந்த சளி எல்லாத்துக்கும் இந்த சளி தான் அது. அந்த சளியை குணப்படுத்துகின்ற பொழுது அங்கதான் விஷயமா வருது. நீங்க இவ்வளவு இவ்வளவு கண்ட்ரோலா இருக்கணும் இல்லையா? வாயில வாழைப்பழம் வச்சு அதை உள்ள வாத பித்தம் கபம் சுரந்துடும். என்ன திறந்துடும்? அப்ப தெரிஞ்சு போச்சா? அப்ப அதையே உள்ள போடணும், அப்புறம் அதையே சுரக்கணும். அப்ப அங்கதான் வள்ளுவர் சொல்லுவாரு, அட உயிர் பொருளுக்கு மன வலிமை அதிகம் பாரு. உயிரற்ற பொருளுக்கு மன வலிமை கிடையாது. உதாரணத்துக்கு இப்போ மயிலாறுக்கு, மயிலாறுக்கு பார்த்தீங்கன்னா எடையற்றது. பீலிப்பை சாகாடு மச்சிர் அப்பண்டம் சால மிகுத்து பெய்யன்னு சொல்லுவார் வள்ளுவார். அதாவது மயிலாறுக்கு எடையற்றது தான். அட நிறைய சேர்த்துனீங்கன்னா வண்டினாவே அச்சன் ஆகும், முறிஞ்சிரும். இது உயிரற்ற பொருள். இன்னொரு பாருங்க, ஒளித்தக்கால் எண்ணாம் உபரி. ஒளித்தக்கால் எண்ணாம் உபரி, ஒளினா எலித்த ஒளித்தக்கால் எண்ணாம் உபரி. எலிப்பகை நாகம் உயிர்ப்பை கெடும்பாரு. கச கசன்னு கடல் மாதிரி எலி கூட்டம் வந்து கிரிச்சு கிரிச்சு சத்தம் போடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நாகம் ஒரே ஒரு சர்ப்ப நாகம் இப்படி எழுந்து புஷ்னு சத்தம் போடுச்சுன்னா நாகத்துக்கு மேலே அந்த எலிக்குட்டி என்ன ஆகும்? ஒரே ஓட்டோடு. இங்கே உயிர் பொருள், அங்கே சிறப்பொருள்.
இது உயிர் பொருள். அப்ப உயிர் பொருள் அப்படி எந்திரிச்சு நின்றுச்சுன்னா இந்த குட்டி சாத்தனங்கள் பூரா ஒரே ஓட்டம். இதுதான் இயேசுநாதர் கான்செப்ட். அத்தனை உணவுப் பொருள் வருது, இந்த மன வலிமை எந்திரிக்கும் பொழுது அந்த உணவுப் பொருள் என்னாச்சு, ஒரே ஓட்டமா. இங்கே தான் அங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுதான் ஒளித்தக்கால் என்ன மூவரி எலிப்பகைன்னு போட்டார். ஒளித்தக்கால் கசகத்தில் சத்தம் போட்டு வருது. கடல் மூவரின்னா கடல் நடத்தம். என்ன மூவரி என்ன முடியாத மிகப்பெரிய அவர நேரமுடைய கடல், கடல் மாதிரி எலிப்பகைகள் உயிரோடு வருது. அது நாகங்கிற ஒரு பெரிய சக்தி எந்திரிச்சு நின்னா அந்த எலிப்பகம் ஓடியே போயிருக்கிறார். இதுதான் இதுதான் நோன்பினுடைய அடிப்படை. நான் கூட எழுதியிருக்கல அந்த நோட்டீஸில், உண்மையான நோம்பின் விளக்கம் சொல்லி நல்ல வேலை கேட்டக்கடி எழுதியிருக்கேன். இங்கே கேட்கற கேள்விகளை பதில் அதில் வச்சிருக்கிறோம். உள்ள நீங்கள் நல்லா கேட்பீங்க, எங்கள் 15 வருஷமா எங்களை வேலை இதுதான், நீங்கள் என்னென்னா கேட்பீங்க, எதோட விடுவீங்கிறது எல்லாம் ஒரு 45 பாயிண்ட். இப்போ நாளைக்கு ஒரு 2 பாயிண்ட் எழுத போகிறார். இப்போ நீங்களே சில பேர் கேட்டிருப்பீங்க, அதையும் அடுத்த பதிப்பில் கொண்டு வந்துடும். ஆக அந்த பின்னாடி இருக்கிற நோட்டீஸ் ரொம்ப முக்கியமானது. அந்த நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட் இருக்குது. அதில் வெள்ளக்காரன் சொல்கிற பாயிண்ட்டாக உள்ள வச்சிருக்கிறான். அவன் வந்து ஜீர்ணீர் நிறுத்த முடியாதுங்கிறான், நிறுத்த முடியுங்கிறான். அப்படி சொல்றான் இல்லையா, நாங்க நிறுத்த முடியும். யோக பயிற்சியில சாத்தியம் இது, யோக பயிற்சியில சாத்தியம் தவிர உணவு பழக்கத்தில் சாத்தியம் கிடையாது. யோக பயிற்சி எது வருது, கம்பைனட் பாடி வரும். மென்டல் அண்ட் பிசிக்கல் ரெண்டு பாடி கம்பைன் ஆகும் இந்த இடத்துல. இது பேர் சைக்கோ பிசியாலஜிக்கல் மெத்தட்னு பேர். இதுக்கு என்ன பேரு, உடலும் மனமும் சேர்ந்துங்கிற கல்வி. நீங்க பிசிக்கல் பாடி மென்டல் பாடி பிராக்டிஸ் கொடுத்தீங்க மாட்டிக்குவீங்க, ரெண்டையும் உள்ள கொண்டு வரணும். அதனால இது சக்சஸ் ஆகுது. அதனால நீங்க பேச முடியறதில்ல. நான் மென்டலா பேசணும்னா மாட்டிக்குவேன், பிசிக்கலாக பேசினா மாச்சிக்கு. இப்போ என்ன மென்டல் அண்ட் பிசிக்கல், என் மென்டல் கரெக்டாக இருக்கணும். பைத்தியக்காரன் சொல்லக்கூடாது இல்லையா, நீ பிசிக்கலாகவும் கரெக்டாக இருக்கணும், உள்ள நோயும் இருக்கக்கூடாது. அப்போ என்ன ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக குட் குட்னு வரணும். அப்போ என்ன பண்ணுவீங்க, சொல்கிறத ஒத்தே தீரணும். சொல்லுக்கிறத ஒரே அடாப்டேஷன் தான். ஒன்றா கற்றுக்காமல் போகலாம், ஒத்துக்கிட்டு தான் போய் ஆகணும். கற்றுக்காமல் போகிறது யாரோட இருக்கலாம், ஆனால் ஒத்துக்கொண்டு தான் ஆக வேணும். வெள்ளக்கார் 132 பக்கம் சொல்கிறேன் பாருங்க, 132 முக்கியமான கான்செப்ட். நாசா ரிப்போர்ட் சொல்கிறேன், நியூரோ சர்ஜரிலாம் நடுங்கிறாங்க. அவங்க பார்த்துட்டு ஜீரணிக்க முடியல, உண்மையை ஜீரணிக்க முடியல, ஆனால் ஒத்துக்கொண்டு தான் தீரவனும். பெலிஸ் த நியூரோ சயின்டிஸ்ட் எழுதுவான். இந்த ஹீர ரத்தன் மனைக்கு யாருதுன்னு, சிவில் இன்ஜினியர், அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஹீர ரத்தன் மனைக்குன் பேர். அவர் பிறந்தது குஜராத்தில், படித்ததில் கோழிக்கோட்டில் கர்நாடக இதில் கேரளாவில் படித்தார். படிச்சுட்டு அரவிந்தர் ஆசிரமத்துக்கு போறார். அரவிந்தர் ஆரோவில் அங்கே போறார். அங்கே போய் சூரிய சித்தாந்தம், சூரிய ஒளியில் நீ வாழ முடியும், நீ முயற்சி பண்ணு சொல்லிட்டு போயிட்டாங்க. யார, இந்த ஹீர ரத்தன் மனைக்கு, பேசிக் குஜராத்தி, புரியுதா. அவர் நம்ம சூரிய சக்தியில் வாழறது அந்த கான்செப்ட் பிடிச்சோன்னே. அந்த சூரிய சித்தாந்தம் எழுதுனது யாருங்கிட்ட, மயன் தான் எழுதணும். 26 ஆண்டுக்கு முன்னாடி மயனுடைய சாஸ்திரம் தான் சூரிய சித்தாந்தம். அப்போ என்ன உணவு பழத்தை மாற்றிட்டு வர்றாரு. இவர் மாற்றிட்டே வந்து கடைசியில் உணவு பழத்தை குறைச்சிக்கிட்டே வந்து வாட்டர் டேட்டுக்கு போய் கடைசியில் பசி நிறுத்துறாரு. நிறுத்தி நேரம் நாசாலவே ப்ரூவ் பண்ணி காட்டுறாரு. அவனுக்கு தேடி வந்தானுங்க, இவர் நாசாவுக்கு போகல, அவனுங்க அங்கும் தேடி வந்துட்டானுங்க. குஜராத் டாக்டரில் பிடிச்சி அவங்களை பிடிச்சி, இந்த குஜராத் மகாஜன் சபையெல்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே பிடிச்சி பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அங்கே அப்பா உணவு இல்லாமல் வாழ்றது எங்களுக்கு தெரிஞ்சுட்டா நாங்கள் செவ்வாய்க்கு மார்ஸுக்கு போகிறதுக்கு இந்த டெக்னிக்கல் பயன்படும். அதனால் அப்படியே அழு கூட்டிகிட்டு போயிட்டானுங்க. முடிவானாவே அப்படியே ஃப்ளைட்டில் வச்சு கூட்டிகிட்டு போயிட்டானுங்க. சொந்த செலவு கிட்டத்தட்ட அந்த நாசா தான் ஃபண்டு பண்ணுச்சு எல்லாமே. கூட்டி போய் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது இனிமேல் உங்கள் மாதிரி ஆளுகள் நிறைய இருக்காங்க இந்தியாவில், அவங்கள பினாமினு பட்டம் கொடுக்க வந்துட்டாங்க. பினாமினா அறிதல் மரிதான செயல் செய்கிறோம்னு நடத்தான். ஆக நம்மள யாருங்க பினாமினா மாற போகிறோம். வாட்டர் டைட்டிஸே பினாமினன், ஹிர ரத்தன் மனைக்கிசே பினாமினன், பினாமினான்னு சொல்லுவாங்க. லைட்டு சன் வர்றது பினாமினன், சூரியன் மறையிறது பினாமினன், எக்லிப்ஸ் பினாமினன், இதெல்லாம் வந்து பினாமினா அதிசயம் அரியுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எழுதிட்டு அப்புறம் கடைசியில் அவன் பயிற்சி பண்ணி பார்க்கும்பொழுது அவன் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு அவர் காப்பி டீ கொடுத்துருக்காங்க. காப்பி டீ தான் கொடுத்துருக்காங்க, அதான் நத்திங்கிட்டான். எனக்கு வந்து கார்போஹைட்ரேட் ஃபேட்டு ப்ரோட்டீன் சாப்பிட்றேன்னு தான் கேள்வி. அது மூணுமே அங்கே இல்லை. கார்போஹைட்ரேட் ஃபேட்டு ப்ரோட்டீன் இதுதான் எனர்ஜி கொடுக்குன்னு சொல்கிறான். அது இல்லாமல் உடம்பு இயங்குதுன்னு போது நான் என்ன சொல்லிட்டேன், யுவர் பாடி இஸ் அண்டர் கோயிங் கிரானிக் அடாப்டேஷன் லேர்னிங் டு சர்வீவ் ஆன் வெரி ஃபியூ கேலரி எஸ் கம்பேர்ட் டு 2800 கேலரி ஏ டே ரெக்யர்மெண்ட் ஃபார் நார்மல் பெர்சன் பிலீவ்ஸ் த நியூரோ சயின்டிஸ்ட் எழுதுறான். அதாவது ஒரு சராசரி மனிதனுக்கு 2400 கேலரி, அதாவது 40 கிலோவுக்கு 40 பெருக்கிக்கிறது தான் அதை விடை. ஒரு கிலோவுக்கு 40 பெருக்கிட்டு அது கலோரி. அப்படி பார்த்து என்ற 54 கிலோ, அப்போ பார்த்து எனக்கு 2100 கேலரி எனக்கு வேணும். காலையிலேருந்து 2500 எனக்கு சாப்பிட்ருக்கணும். ஒரு புண்ணாக்கும் கிடையாது இதில். அப்போ தப்பாகி போச்சு, அவன் கணக்கு இங்கே தப்பாகி போச்சு இல்லையா. கலோரி வேலி பயிற்சி பண்ணி தண்ணியில் என்ன கலோரி வேலி இருக்குது, ஒன்றும் கிடையாது. தண்ணி சாப்பிட்டா கலோரி வேலை அவுட் ஆயிரும். நீ பயிற்சி பண்ணி சாப்பிட்டுட்டு தண்ணி சாப்பிட்டாவே ஒன்றுக்குள்ளேயே அந்த கலோரி வேலை எடுத்துகிட்டு போயிடும். அப்போ உடம்பு ஃப்ரீயில் தான் எங்குதுன்னு தெரிஞ்சு போய் அவனுக்கு அது தெரியாது. அது ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு கரெக்ட் தான் அப்படின்ட்டான். அப்போ என்ன பண்ணிட்டான், எங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டான். யாருக்கு, ராக்கெட்டில் போகிற மாதிரி அவனுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டான். அங்கே தான் விஷயமே இருக்குது. அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அதே இதை நாங்கள் 15 வருஷத்துக்கு திட்டம் போட்டேன். விண்வெளிக்கு போகின்ற பொழுது நாம் வந்து இந்த குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுக்கணும். 18 வயசுக்கு அப்புறம் வேணால் 18 அப்புறம் கற்றுக்கணும். இப்போ விட்டுறலாம் வேணாலாம்.
ஈதலரம் தீவனை விட்டு ஈட்டல் பொருள்னா இன்னைக்கு நீங்க உடம்பு கொடுத்துருக்கீங்க, நீங்க நல்ல வழியில் சம்பாதிக்கிற உடம்பு அழிச்சுதான் நீங்க பணம் சம்பாதிக்கிறீங்க, புரியுது உங்களுக்கு? அவனும் அப்படித்தான் உடம்பு அழிச்சுதான் சம்பாதிக்கிறான். இது அறவழியில் பொருள் ஈட்டி அறவழியில் செலவு பண்ணணும், அதான் இந்த விஷயம். ஆக நீங்க வேறு வழியே கிடையாது. இப்ப நம்ம தப்பான வழியில் போயாச்சு, நீங்க புரிந்து கொண்டதை நீங்க தான் மாறணும். அதுக்கு எப்படி நம்ம அதுக்கு நானா அதுக்கு எப்படி நான் பதில் சொல்ல முடியும்? தப்பான வழியில் போனதை சரிதான் பண்ண பார்க்கணும். தப்பான வழியில் தப்புலையே போய் சரி பண்ண முடியும், தப்பான வழியில் திருப்பி தான் தீரணும். தப்பான வழிக்கு போயாச்சுன்னா உங்களுக்கு திருப்பி தான் தீரணும். தப்பான வழியிலே போய் எப்படி சரி பண்ண முடியும்? நான் கேட்கறேன், தொழிலே மாத்தணும். இப்ப நான் என்ன தொழில் மாத்திட்டேன்? 27 தொழில் பண்ண வேண்டிய கால யாரை கேட்டாங்க? இவரே கேட்டாரு. என்ன தொழில் பண்ண? இவர தான் கேட்டாரு. 27 தொழில் பண்ண நான். எத்தனை தொழிலுங்க? 20 பேக்கரியில் இருந்து செங்கல் சூழல் இருந்து நீங்க என்னென்ன கேட்கறீங்க அத்தனை நான் பண்ணேன். பேக்கரி வச்சிருந்தேன், செங்கல் சொல்லி வச்சிருந்தேன், ஸ்டவ் ரிப்பேரிங் வச்சிருந்தேன், ஸ்டவ் மேக்கன் பேர் வச்சிருந்தேன், பிரிக்ஸ் தயாரிச்சிட்டு இருந்தேன், அப்புறம் பனியன் தயாரிச்சிட்டு இருந்தேன், டிவிஎஸ் வாங்கி வித்துக்கிட்டு இருந்தேன், மோட்டாரிங் பண்ணேன், அப்புறம் அந்த ஃபைனான்ஸ் எல்லாம் பண்ணேன். 27 தொழில் எல்லாம் பண்ணவன். அதுக்கு இதுதான் உண்மையுன்னு தெரிஞ்சுட்டு இறங்கி வந்தேன், புரியுது உங்களுக்கு? என்னோட சாதாரண மாதம் 50,000 சம்பாதிச்சிட்டு இருந்தேன். அதில் அப்போ எல்லாம் லாஸ் பண்ணிட்டு இதில் கண்டு கற்றுக்கிட்டேன். லாஸ் ஆனால் பரவாயில்ல, உடம்பு வேணுமே இல்லையா? உடம்பு வேணுமே இல்லையா? உடம்பார் இல்லையின் உயிராளிவர் பணம் பணம் சம்பாதிக்க உடல் கெட்டு போயிடும் இல்லையா? ஆக இதுதான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இது அருமையான சயின்ஸ். இதுதான் இனி எதிர்காலம் தரக்கூடிய சயின்ஸ். உங்க நீங்க போற வேலை வந்து உங்களுக்கு எந்த விடுதலையும் தராது, புரியுதா? ஆக இதை கத்துக்கிட்டு மாறினா ரைட்டு. ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது பதில் சொல்லலாம். நீ 12 மணி நேரம் 21 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஹார்ட் ஒர்க் பண்ற அப்ப நீ சாப்பிட்டு செய். அப்ப வந்து அந்த உடம்பு வந்து இந்த உடம்பு வந்து உணவுங்கிற போதையை கேட்கும். அதாவது சராசரி வாழ்க்கைக்கு இது போதுமானது. ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது கைகள் வலிக்குமே இல்லையா? கைகள் வலி தெரியாம இருக்கிறது ஆகாரம். அப்ப கைகால் வழியை கொள்றதுக்கு தான் என்ன போடுறீங்க? உணவுங்கிற பெயின் கில்லர் உள்ள போடுறீங்க. தலைவலிக்கு என்ன போடுறீங்க? கால் வலிக்கு என்ன போடுறீங்க? பெயின் கில்லர் போடுற மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுகின்ற பொழுது கடின உழைப்பு பண்ணு கைகள் வலி வருமா வராதா? அப்ப கைகள் வலி வரும் என்ன போடுறீங்க? 2 இட்லி போடுங்கிறாங்க. அப்ப அது பெயின் கில்லரா மாறிடுது. இதுதான் உண்மை. அப்ப உணவு போதையாக மாறி வருகிறது. என்ன மாறிக்குது? உணவு போதையா மாறிச்சு. நான் என்ன வழி தெரியாது, உடம்பு வலி தெரியாது. அதனால கடினொலி பண்ணவன சாரையும் போட்டுக்கிறேன். காலையில இருந்து பாடுபடுவான், உடம்பு வலிக்குதுங்க, நேரம் சாரை கை 500 ரூபா சம்பாதிப்பான். 400 ரூபா எங்க கொண்டு கொடுத்துட்டு வந்துருவான்? டாஸ் மாதிரி கொடுத்துருவேன். கைகால் வலி, உடம்பு வலி, கைகால் வலிக்கு என்னடா மருந்துன்னா அவன் தேர்ந்தெடுத்தது சாராயம். நான் என்ன சொல்ல, இட்லி சாப்பிட்டுக்கங்க. நான் இட்லி 2 வெங்காயம் சாப்பிட்டு சரியா போச்சு. இட்லியுமே 4 வெங்காயம் சாப்பிட்டீங்கன்னா அது வெளிக்கு போயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ண, கிளீன் பண்ணிக்கலாம். மறுபடியும் என்ன பண்ண, களி வெளியேறது எப்படி சார் வெளியேறுவீங்க? ஃபாஸ்டிங் என்ன பண்ணுறீங்க? ஃபாஸ்டிங் போட்டு வாட்டர் ஃபாஸ்டிங் போடும்போது கழிவு வெளியேறும். வாட்டர் ஃபாஸ்டிங் போடணும், தண்ணியில் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த உணவு நேரத்தை தள்ளி போடணும். உணவு நேரத்தை தள்ளி போடணும், உள்ளே ரெஸ்ட் வரும், எல்லா பொருளுக்கும் ரெஸ்ட் வரும். அப்போ ரெஸ்ட் வரும்பொழுது மரத்தில் தள்ளும், ஒன்றுக்கில் தள்ளும். மரத்தில் தள்ளு, ஆமாம், அப்போ நெல்லை தள்ளும், அப்புறம் வேர்வை தள்ளும், அப்புறம் நாக்கில் தள்ளும். இப்படி தான் தள்ளும். நீ போட்டுக்கிட்டே இருந்தேனா கழிவு வேறிட்டே இருக்கும். உங்களுக்கு யார் போட சொன்னாங்க? விளக்காரன் தான் போட சொன்னான். உனையே அவன் தான் குட்டி சேர் ஆக்கினது. அவன் உனைய உனக்கு குட்டி சேரம் அவன் தான் இணையம் சேர்த்து அவன் தான் குட்டி சேர் ஆக்கணும். நான் 2002 தப்பிச்சிட்டேன், நீ இன்னும் 2000 தப்பிக்கும். நீங்க 2002 தப்பிச்சுக்கிட்டேன். ஓ, வெள்ளக்காரன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு. எங்க வாதி என்ஜினியர் சாதாரணம் கிடையாது. எங்க வாதி எனக்கு குட்டு போட்டவன் எம்ஜி பி இன்ஜினியர் முடிச்சவர். அவர் அவர் போட்டாலும் அவன் தானே குட்டு வாங்கினானு. இதுதான் தப்பு. திருக்குறள் வந்து ஒரே சரியா இருக்கு, இந்த மூலம் சரியா இருக்கு, ஒரே தப்பா இருக்கு. அப்புறம் தான் சொன்னாரு. அப்புறம் தான் எங்க அப்பதான் திருவள்ளுவருக்கு விழா எடுத்து தப்பா போச்சு தெரியுது. தப்பு தப்பா திருவள்ளுவர் வந்து ஒரு கதாநாயகர் மாதிரி நினைச்சு பண்ண. அப்புறம் தான் அவர் உண்மைவாதின்னு தெரிஞ்சோம். நம்ம கதாநாயகன் ஆக்டர்ல நினைக்கிற எல்லாத்தையும் நம்ம அப்படி கதையாது. அவர் மிகப்பெரிய ஒரு மெய்ஞானி. அப்புறம் தான் அப்புறம் புரிஞ்சுக்குது. அதுக்கப்புறம் திருவள்ளுவர் விழா எடுக்கிறத விட்டாச்சு. உண்மை புரிஞ்சதுக்கு அப்புறம் இதுதானே திருவள்ளுவர். இப்பதான் உண்மையான பிராக்டிஸ். அதான் திருவள்ளுவருக்கு புகழ் சேர்க்கல. இந்த மாதிரி கிளாஸ்ல தான் புகழ் சேர்த்துனா தவிர சும்மா திருவள்ளுவர் விழா எடுத்து கொண்டாடுறதெல்லாம் அர்த்தமற்றது. குழந்தைகளுக்கு தான் எழுதியிருக்காரு, நமக்கு கிடையாது, புரியுதா? இப்ப நம்ம இயற்கை உணவு சாப்பிடலாம் கிடையவே கிடையாது. அப்ப அந்த ஃபேக்டரி மேடு வரும்பொழுது எல்லாரும் மானாவரி விசாரத்தை விட, அதாவது ஏரிடனும் நன்றாம் எருவிடல் கட்டவில் நீரிடும் அதன் காப்பு. அப்புறம் தொடுபொழுதி கக்ஸா உனக்கின் பிடித்தெரு வேண்டாம் சாப்பிடணும் எழுதிருங்க. அது அடிப்படை இல்லையா? அப்ப என்ன இருக்கு தெரியுமா? அந்த காட்டு அந்த கட்டி வந்து உடைக்கப்பட்டு சாம்பல் மாதிரி பறந்து போற மாதிரி உழவுட்டிருக்கணும். அது எதுல சாத்தியம் தெரியுமா? மானாவரில் தான் சாத்தியம். தவிர இந்த ஆயக்கட்டு பாசம் சாத்தியமே கிடையாது. கட்டி கட்டியா இருக்கும். அடிப்படை தப்பு. இந்த விவசாயமே தப்பு. இந்த காவிரி நம்பி வாடுற முதல் முதல் தப்பு.
ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு மானாவரி விவசாயம் 90 விழுக்காடுதான், 10 விழுக்காடுதான் ஆயக்கட்டு தண்ணி கட்டுறது, புரியுதா? ஆக திருமணம் எதுக்காக எழுதியிருக்காரு? அதனால ஊரடி நிறந்துட்டு பேரெழுதவன் உலகவாம் திருநு எழுதினார். ஆக இந்த இயற்கை மலை நெம்பி எப்படி குறைந்த சக்தியை பயன்படுத்தி அதிக விளைச்சல்ங்கிறத மானாவரி அதான் அந்த எழுதினார். தொடுபொழுதி கக்ஸா உனக்கின் பிடித்தெருவு வேண்டாத சார்பு எழுதினார். அப்ப ஏரிடனும் நன்றாம் எரிவிடல் கட்டபின் நீரினும் அதன் காப்புன் போட்டார். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, விவசாயத்துல டெக்னாலஜி சொல்லிக் கொடுத்தது தமிழன் தான் மரமா சொல்லிக் கொடுத்தான். இது டெக்னிக்ஸ் இருக்கிற கண்டுபிடிச்சி இவன் தான், மற்ற பயிர்கள் ஒரு அளவும் தெரியாது. இவனுக்கு தான் தமிழ் தான் கண்டுபிடிச்சு எழுதினானுங்க, எல்லாம் புறந்தளிட்டானுங்க, எல்லாமே ஏமாந்தது. எல்லாமே இருந்து தமிழ்நாடு பின்பு பொல்லாங்கிறது பிற்பாடு. நான் சொல்ல பாவேந்தர் எழுதுறாரு, பாவேந்தர் பாவேசன் எழுதுறாரு, எல்லாம் இருந்து தமிழ்நாடு பின்பு பொல்லாங்கடைந்தது பிற்பாடு. ஆக அது போயிட்டு போச்சு. இப்ப நாங்க கண்டுபிடிச்சு வந்தோம், இதை நீங்க டெவலப் பண்ணுங்க நீங்க சார். உலகத்திலே உலக உணவை விட உணவு உலகத்துல முக்கியம், அது சந்தேகம் இல்லை. உணவு இல்லைன்னா அப்புறம் ரெண்டாவது யோசிக்கும் நீங்க. பொண்டாட்டி புள்ள ரெண்டாவது தான், முதல் உணவு தான், புரியுதா? அதான் உலகம். இப்போ உணவு இல்லைன்னா பொண்டாட்டி ஏத்துக்கணும் நீங்க. உணவு தான் முக்கியம். உணவே இல்லைன்னா அப்புறம் என்ன? அப்புறம் தான் எல்லாம் யோசிக்கணும். ஆக உணவு இல்லாமல் வாழ்றது தான் அந்த கடுமையான உழைப்பு. சாப்பிட்டுட்டுலாம் வந்து உழைக்கவே முடியாது. ஃபேக்டரி போகிறதுல நத்திங், அதெல்லாம் சாப்பிட்டுட்டுலாம் ஃபேக்டரி போக முடியாது, உடம்பு கெட்டு போயிடுறேன். நீங்கள் சாப்பிட்டு நைட்ஸ் பண்ணீங்க, உடம்பு அப்படியே ஆசிடிட்டி ஆகி மாறி உடம்பு கண்டமாகி வெளிக்கே வராது. 12 மணிக்கு டியூட்டி பார்த்துட்டு கண்ணை முடிச்சுட்டு ஆகாரத்தை உள்ள போட்டுருந்து என்ன ஆகுது? பய கெமிக்கல் சேஞ்சஸ் ஆகி கடைசியில் கண்டிங்க கடைசியில் கேன்சரு புற்றுநோய் மூட்டு வலி முடங்கவே செத்தே போக வேண்டியது தான். அடிப்படையில் வெள்ளக்காரன் தப்புன்ட்டான். 3 மணி நேரம் 3 ஷிஃப்டில் அடிப்படையில் தப்பு தான், நல்லா தெரியுது. யார் சொன்னால் கேட்பீங்க? அது இன்னும் அரசாங்கம்லாம் கொஞ்சம் முடிச்சுக்கணும். நீங்கள் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் கிட்டத்தட்ட 1 கோடி ஆண்டு இருந்தே இக்காயத்தை எண்ணெலி கோடி ஆண்டுங்கிறார். அந்த மாதிரி 1 கோடி ஆண்டு வாழ்ந்து மக்களுக்கு ஒரு புதிய பாடத்தை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்.